பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் உட்கார்ந்தபடியே நம்ம அப்படியே கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, மகிமையின் தேவனே, மாட்சிமை உள்ளவரே, எல்லா துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரானவரே, இந்த வேளை நம் மனதாரமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிறவரே, எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டுமாய் காத்து நடத்தினவரே ஆண்டவரே, இனிமேலும் நீர் நடத்த நீர் போதுமானவராய் இருக்கிறீர். நாங்கள் உம்மை நம்பி விசுவாசத்தில் நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நீர் அனுக்கிரகம் பாராட்டும்படியா செபிக்கிறோம் அப்பா. முடிவு வரை நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னீங்க. முடிவு வரை ஆண்டவரே, எங்கள் ஓட்டத்தை முடிக்கும் வரை ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தில் ரட்சிப்பில் நாங்கள் நிலைத்திருக்க, உம்மில் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிக்கலாமா, எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, என் ஓட்டத்தை நான் ஜெயமாய் முடிக்க எனக்கு கிருபை தாங்கப்பா, என் ஓட்டத்தை நான் ஜெயமாய் முடிக்க கிருபை தாங்கப்பா. ஓ ஹாலேலூயா, ஹாலேலூயா. ரட்சிப்பில் நான் நிலைத்திருக்கணும் அப்பா, உம்மில் நான் நிலைத்திருக்கணும், கர்த்தருடைய சத்தியத்தில் நாங்கள் நிலைத்திருக்கணும். எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடையில் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருங்க கிருபையை நாங்கள் சார்ந்து கொண்டு எங்கள் கிருபையில் நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அனுக்கிரகம் பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. எல்லாரும் செபிங்க, எல்லாரும் வாய்களை திறந்து என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் அந்த ரட்சிப்புக்காக, அந்த ரட்சிப்பில் நான் நிலைத்திருக்கணும். நிறைய நேரங்களிலே இந்த ரட்சிப்பிலிருந்து விலகி வரும்படியாக பிசாசானவன் பல விதங்களில் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறான். ஆனால் இந்த வேளை சொல்லுங்க ஆண்டவரே, இந்த பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் நாங்கள் அடையாளம் கண்டு ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில வருகிற சவால்களை நாங்கள் மேற்கொள்ள ஜெயிக்க நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. எல்லாருக்கும் சொல்லுங்க, பிசாசு கொண்டு வருகிற திட்டங்கள், பிசாசு கொண்டு வருகிற எல்லா சதி திட்டங்கள், ஆலோசனைகளை நாங்கள் அடையாளம் கண்டு மேற்கொள்ள ஜெயம் எடுக்க எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. ஓ ஹாலேலூயா. பிசாசானவன் மாய வலையிலே நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற அந்த கிருபையை ரட்சிப்பை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு உம்மில் நாங்கள் பற்றி கொண்டிருக்க எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. ஓ ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஷகபௌரியந்தலபா. நல்ல அந்நிய பாஷைகளை, நவமான பாஷையை பேசுங்க. இந்த வேளை ஆண்டவரோட பிரசன்னம் உங்களை நிரப்புவதாக. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் எல்லாரும் வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை, கர்த்தர் கொடுத்த நவமான பாஷை, தேவனோடு பேசுகிற பாஷை, ரகசியங்களை பேசுகிற பாஷை, சாத்தானுக்கு தெரியாத ஒரு பாஷை. ஓ அந்நிய பாஷை பேசுகிறவன் பக்தி விருத்திக்கென்று பேசுகிறான். ஓ ரபல கபௌரியந்தலா வல்லமை இறங்கட்டும் அப்பா. கட்டுகளை முறிக்கிற அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஓ ராபாலா ஷாந்தால, எங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா போராட்டங்கள், தரித்திரங்கள் விலகி போகிற ஒரு நேரமாய் மாறட்டும் அப்பா. ஒரு விடுதலையின் ஆராதனையாய் மாறட்டும் ஆண்டவரே. ஓ ராபானா காபௌரியந்தலே காபௌஷாந்தரா. ஓ ஹாலேலூயா, ஹாலேலூயா. உங்க பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா, உங்க மகிமை இறங்கட்டும் அப்பா. கர்த்தர் உலாவுவீராக, கர்த்தர் அசைவாடுவீராக.
எங்கள் பாதயத்துக்குள்ளே அசைவாடுங்கப்பா. உங்க கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளுவதாக. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ அவர் கிருபை சூழ்ந்து கொள்ளும், அவர் கிருபை சூழ்ந்து கொள்ளும். சொல்லுங்க, என்னை சூழ்ந்து கொள்ளுவதாக, கர்த்தருடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளுவதாக, கர்த்தருடைய மகிமை என்னை சூழ்ந்து கொள்ளுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, என்னை சூழ்ந்து கொள்ளட்டும், உங்க பிரசன்னம் என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆமென். ஆண்டவரே, நாங்கள் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்கப்பா. ஓ ராபாலா சந்தலா ஆண்டவரே, ஓ ராபாலா சந்தலா. எங்கள் உள்ளான இருதயத்தை பலப்படுத்துங்கப்பா, உள்ளான மனுஷனை பலப்படுத்துங்கப்பா. வெளிப்பிரகாரமான மனுஷன் அல்ல, உள்பிரகாரமான மனுஷன், உள்பிரகாரமான ஆத்மா இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறது? ஓ ரபலா ஷந்தலா, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலப்பட வேண்டும். ஒருவேளை வெளிப்பிரகாரமாய் நீங்கள் சிரித்து கொண்டிருக்கலாம், நல்லா இருக்கிறதை போல நீங்கள் இருக்கலாம், ஆனா உள்ளான மனிதன் நீங்க ஆராய்ந்து பாருங்க, உங்க உள்ளான மனிதன் எப்படி இருக்கு? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவர் பிரசன்னத்துல தான் இதை அடையாளம் பார்க்க முடியும். ஆண்டவருடைய பிரசன்னம் ஒரு ஸ்கேன் மிஷன் போல. ஓ ராபாசிதரே, இருதயத்துக்குள்ள கசப்பு இருக்கா? இருதயத்துக்குள்ள வெறுப்பு இருக்கா? இந்த வேளையில முற்றிலுமாய் அர்ப்பணிச்சிருங்க. ஆண்டவரே, மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படட்டும், ஜீவனத்தின் பெருமை அழிக்கப்படட்டும் அப்பா, ஜென்ம சுவாபம் சுட்டரிக்கப்படட்டும். ஆண்டவரே, ஓஷா காபா, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் முன்னேறி செல்ல கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்க தேங்கி போய் இருக்க கூடாது அப்பா, தேங்கி போய் இருக்க கூடாது. முன்னேற்றத்தை தாங்க. ஏதோ சபையில வரும்போது மாத்திரம் ஜெபிக்கிறேன், வீட்டுக்கு போனோன்னு என்னால ஜெபிக்க முடியல. ஆண்டவருக்காக ரெண்டு மூன்று ஸ்டெப் நாம் எடுத்து வச்சா, அடுத்த நாளிலேயே நான் 10 ஸ்டெப் பின்னாடி போயிடுறேன். ஆண்டவருக்காக வாழணும் நினைக்கிறேன், ஜெபிக்கணும் நினைக்கிறேன், ஜெபிக்க முடியலன்னு சொல்றீங்களா? இந்த வேளையில எல்லாரும் ஆவியில ஒருமனப்படுங்க, ஆவியில ஒருமனப்படுங்க. எங்கே ஒருமனம் இருக்கிறதோ கர்த்தர் அங்கே இருக்கிறார், கர்த்தர் அங்கே வாசம் பண்ணுகிறார். நம்ம எல்லாரும் ஒருமனதோடு வெவ்வேறு இடங்களில இருந்தாலும், தூர சமீபத்திற்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்துக்கும் ஆண்டவர். வெவ்வேறு இடங்களில் இருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஆவில ஒருமனப்படுங்க. எங்களோடு ஜபத்துல ஒருமனப்பட்டு சொல்லுங்கப்பா, என் இருதயத்துக்குள்ள கசப்பு இருக்க கூடாது, கசப்பு இருக்க, யாரு மேலையும் கசப்பு இருக்க கூடாது அப்பா, யார் மேலையும் கசப்பு இருக்க கூடாது. ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தாங்கப்பா. ஒருவேளை கணவன் மேல நீங்க கசப்பா இருக்கலாம், பிள்ளைகள் மேல கசப்பா இருக்கலாம், மற்றவர்கள் மேல கசப்பா இருக்கலாம், உங்க தோகம் செய்தவர்கள் மேல கசப்பா இருக்கலாம். கசப்பு உங்களுக்குள்ளே இருக்கும் போது உங்களை வளர விடாது அந்த கசப்பு. அந்த கசப்பு உங்களை கெடுத்து போட்டுரும். அந்த கசப்பு முழுவதுமாய் பரிமள தைலத்தை நார பண்ணும். செத்த ஈக்கள் பரிமள தைலத்தை நார பண்ணுமாம். சொல்லுங்க, எனக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும், எனக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும். ஜெபம் பண்ணுங்க, எனக்குள்ள ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும் அப்பா, என் சிந்தையில் ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும், என் இருதயத்தில் ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பரிசுத்த முன்னேற்றம் உண்டாகட்டும். ஓ ரகமஷந்தல்லா, ஜெபிக்கிறவன் தான் ஜெயம் பெறுவான், ஜெபிக்கிறவன் தான் ஜெயம் பெறுவான். நீர் சொன்னால் எல்லாமாகும், நீ சொன்னால் ஜீவன் வாழும்,
உம் கண்கள் என்னை தேடும். நான் உடைந்தால் என் உள்ளம் வாடும். உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்த வாழ்வை தாங்கும். உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்த வாழ்வை தாங்கும். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாம் சுகவான் என்பேன். சொல்லுங்க பலவீனன். பலவீனன் என்று சொல்லாம பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாம சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாம் சுகவான் என்பேன் நான். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன் என்றும் உயர்த்திடுவேன். உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை உயர்த்தி. மீண்டுமாய் சொல்லுமா. உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், துதித்திடுவேன், உம்மை உயர்த்தி. மீண்டுமாய் சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன். உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன். நீர் சொன்னால் எல்லாமாகும், உம் சொல்லால் என் ஜீவன் வாழும். உம் கண்கள் என்னை தேடும். நான் உடைந்தால் உம் உள்ளம் வாடும். உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்த வாழ்வை தாங்கும். சொல்லுக. உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்த வாழ்வை தாங்கும். உங்க கிருபையும் உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்த வாழ்வை தாங்கும். உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்த வாழ்வை தாங்கும். பலவீனன் பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான். பலவீனன் பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான்.
சுகவீரன் என்று சொல்லார், சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன் என்றும் உயர்த்திடுவேன். உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை உயர்த்தி. மீண்டும் சொல்லுமா, உம்மை ஆராதிப்பே துதித்திடுவே, உம்மை உயர்த்தி. மீண்டும் சொல்லுங்க, உம்மை ஆராதிப்பே உம்மை துதித்திடுவே, உம்மை உயர்த்திடுவேன். உம்மை ஆராதிப்பே, உம்மை துதித்திடுவே, உம்மை உயர்த்திடுவே. நீர் சொன்னால் எல்லாமாகும், உம் சொல்லால் என் ஜீவன் வாழும். உம் கண்கள் என்னை தேடும், நான் உடைந்தால் என் உள்ளம் வாடும். உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்த வாழ்வை தாங்கும். உம் கிருபையும் உம் வார்த்தையும் வாழ்வை தாங்கும். சொல்லலாமா, உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்த வாழ்வை தாங்கும். உம் கிருபையும் உம் வார்த்தையும் வாழ்வை தாங்கும். இந்த வேளையில் எல்லாரும் கண்களை மூடி, அவர் கிருபையே நம்மை தாங்குகிறது. அவர் கிருபை மாத்திரம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா, இன்னைக்கு நம்முடைய முடிவு என்றைக்கோ நம்ம முடிஞ்சு போயிருப்போம், அழிஞ்சு போயிருப்போம், ஒன்றும் இல்லாமல் போயிருப்போம். சத்துருக்கள் உயிரோடு நம்மை விழுங்கியிருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் ஏதோ நம் மேல் இரக்கமாக இருக்கிறதுனால, கிருபையாக இருக்கிறதுனால இன்னைக்கு நாம் சுவாசிக்கிறோம், ஜீவனை கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் வார்த்தை அனுப்பி நம்மை பலப்படுத்துகிறார், வார்த்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார். இந்த வார்த்தை அனுப்பி நம்மை பலப்படுத்தி சகாயம் செய்கிறார். அந்த கிருபையும் அவருடைய வார்த்தை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைனா, நம்ம என்றைக்கோ மறிச்சு போயிருப்போங்க. இந்த வேளையில் எல்லாரும் ஒரு நிமிஷம் அந்த கிருபையை நினைச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மை நினைச்சு பாருங்க. எத்தனை போராட்டம் இல்லை, எத்தனை துன்பங்கள், எத்தனை இக்கட்டுகள், ஆபத்து நேரங்கள், ஆனால் ஆண்டவர் கிருபை 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 கிருபையை தந்து, சில வேளை ஆண்டவருக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்த போதும்
நல்லாவே தெரிஞ்சுதான் நம்ம பாவம் பண்ணோம். அப்படி இருந்த ஆண்டவர் கிருபையாயும் நம்மை மன்னித்து மறுவாழ்வை நமக்கு கொடுத்திருக்கிறார், மறுவாழ்வை கொடுத்திருக்கிறார். இந்த வேளையில் எல்லாரும் வாய்களை திறந்து, தயவு செய்து எல்லாரும் வாயை திறந்து, அமைதியா வேண்டாம், நல்ல வாயை திறந்து மனதார சொல்லுங்க, ஏசப்பா உங்க கிருபை ஆண்டவர் என்னை தொடர்ந்து தாங்கட்டும், என்னை தாங்கட்டும். தாவீது சொன்னார், பாவியான மனுஷன்பா, நான் நீசன், நான் நீசன். ஓ ராபா காபோ சந்தரா, பாவியான மனுஷ ஆண்டவரே, நான் நீசன், கிருபையா இறங்குங்க. 51 சங்கீதம் 51 வாசிக்கிறோம், ஆண்டவரே என் மேல கிருபையா இறங்குங்க. ஓ ராபா லா சந்தரா ரேகா மௌரியந்தலா, உங்க கிருபையும் உங்க வார்த்தையும் தான் ஆண்டவரே எங்களை மட்டுமாய் நிற்க செய்கிறது. ஏற்ற வேளையில் வார்த்தை கொடுத்து நம்மை பலப்படுத்தினான். சோர்ந்து போன நேரம் எல்லாம் ஏற்ற வார்த்தை எப்படியாவது டிவிலேயோ பைபிள்லேயோ நம்ம வாசிக்கும் போது அந்த வார்த்தை நம்ம பலப்படுத்துச்சு. செய்திகளை கேட்கும் போது அந்த வார்த்தை நம்ம பலப்படுத்து, வசனம் நம்ம பலப்படுத்துச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த உணர்ந்து இந்த கிருபைதான்பா ஆண்டவர், இன்னும் உயரங்களுக்கு எங்களை கொண்டு போங்க, இன்னும் நாங்கள் முன்னேறி செல்லணும் அப்பா. இதே தேங்கி போயிடக்கூடாது ஆண்டவரே, நாங்கள் மங்கி போயிடக்கூடாது. இதே இந்த அபிஷேகத்துல இந்த ஜப ஆவில நாங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடக்கூடாது ஆண்டவரே. ஒரு கம்ஃபர்ட் சோன்குள்ள நாங்கள் வந்துடக்கூடாது அப்பா. எங்களை ஆவியானோர் உந்தி தள்ளுவீராக ஆண்டவரே. எங்களுக்குரிய அந்த டெஸ்டினேஷனை நாங்கள் அடையும்படியாக எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஜோ பண்ணுவீங்களா சொல்லுங்க. அந்த லக்கை நான் அடையணும் ஆண்டவரே, எனக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை அந்த ஏற்ற வேளையில நான் சுதந்தரிக்கணும் அப்பா. சில வேளை நம்முடைய சுய எண்ணத்தினால, சுய தாட்னால, நம்முடைய விருப்பத்தினால ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்காம நம்ம மிஸ் பண்ணிடுறோம். இந்த வேளையில சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில் என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீங்களோ அதை நான் சுதந்தரிக்கணும் அப்பா. அந்த காலத்தை அந்த டைமை நான் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. எனக்கு கிருபை தாங்க ஆண்டவர், எனக்கு கிருபை தாங்க. என் மனக்கண்களை திறந்தருளுங்கப்பா ஆண்டவர். ஏதோ ஆலயத்துக்கு வந்தோம் போனோன்னு இல்லாம ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை பார்க்கணும், ஒரு உயர்வை நான் பார்க்கணும். என் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு உயர்வை பார்க்கணும் நான். ஓ அவர்கள் ரட்சிப்பு பெறணும். ஓ ராகாபா நஷ்யந்தா லாபா ஹாலேலூயா ஹாலேலூயா. அவன் மாற மாட்டான், என் பையன் மாற மாட்டான், என் பொண்ணு மாற மாட்டா அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போய் ஜபத்தை நிறுத்திட்டீங்க அநேகர். இந்த வேளையில் மீண்டும் ஆகி சொல்லுங்க, ஜபத்தை நிறுத்தாதீங்க. ஓ ராம், உங்கள் ஜபத்திற்கெல்லாம் பதில் உண்டு, உங்கள் கண்ணீர்கள்லாம் பதில் உண்டு. ஏனென்றால் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான், வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை பொய்யா போகாது. ஆமென் சொல்லுங்க. அப்பா நீங்க நடத்துங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில என் குடும்பத்துல ஆசீர்வாதத்துல ஒரு விருத்திய பெருக்கத்தை நாங்கள் பார்க்கணும். இங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க அப்பா. ஓ ரா கபானா ஷந்தாரா, உதவி செய்யுங்க ஆண்டவரே சொல்லுங்க. அப்படியே வாய்களை திறந்து சொல்லுங்க, எனக்கு உதவி செய்யுங்க சப்பா, எனக்கு உதவி செய்யுங்க சப்பா. என் குடும்பத்தில் ரட்சிப்பு வரணும் சப்பா. என் குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். என் வீட்டில் ரட்சிக்கப்படாத ஆளே இருக்கக்கூடாது. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், உண்மை ஏற்றுக்கொண்டு இருக்கணும். என் வீடு ஒரு குட்டி பரலோகமாக இருக்கலாம், உங்கள் வீடு ஒரு சின்ன வீடாக இருக்கலாம், ஒரு ரூம் தான் இருக்கலாம், ஆனால் அந்த வீட்டில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கணும், ஏசப்பா இருக்கணும். அவர் வந்துட்டா ஒரு பெரிய உயர்வையும் பெருக்கத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். இன்னைக்கு ஆண்டவர் உள்ள வராதபடி இன்னைக்கு என்ன தடை இருக்கு ஆராய்ந்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. அந்த சகையு வீட்டை சகையோ பார்த்து, காட்டத்தி மரத்துல மேல உட்கார்ந்துட்டு இருக்க சகையோ பார்த்து ஏசப்பா சொன்னார், சகையுவே இன்னைக்கு நான் வீட்டுல தங்க போறேன், வீட்டுக்கு வரப்போறேன்,
சொன்ன உடனே ஒரே ஒரு காரியம், நீ இறங்கி வா, நீ இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்க போறேன். ஆமென். இயேசு சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. ஷேகாபா உரியந்தலா, எங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வரட்டும் அப்பா. நாங்கள் எதிலிருந்து நான் இறங்க வேண்டுமோ, எதெல்லாம் நாங்கள் மாற வேண்டுமோ, எதெல்லாம் நாங்கள் தூக்கி போட வேண்டுமோ, எதெந்தெந்த காரியத்தில் நாங்கள் ஸ்திரப்பட வேண்டுமோ, நீங்கள் எங்களுக்கு காண்பீங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. நீங்கள் வாசம் பண்ணாதபடிக்கு என் வீட்டில் எந்த பொருள் சின்ன பின் கூட இருக்கக்கூடாதப்பா. உமக்கு பிரியமில்லாத காரியம் சின்ன பின் கூட இருக்கக்கூடாது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவர் என் எல்லைகளை பெரிதாக்குவார், என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். குடும்பம் முக்கியம், ரொம்ப முக்கியம். குடும்பம், ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிசாசானவன் ஃபேமிலியை தான் இன்னைக்கு குறி வைத்து உடைத்து கொண்டிருக்கிறான். ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவரே என் குடும்பத்தை நீங்க கட்டி எழுப்புங்கப்பா. ஆமேன். கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சில பாடல்களை பாடி தொடர்ந்து நம் பாடி ஆண்டவரை உயர்த்தலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், உம்மை போற்றி பாடுவேன் என் உயர்ந்த கண்மலையே. இந்த பாடல் நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நாம் பாடலாம். உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி. ஆமென். எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்றும் அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்றும் அடிக்கையில், எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலையின் நிழலே, எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே. உம்மை போற்றி, உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. கைகளை தட்டி பாடுவோம். உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. செங்கடலும், செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெருவெள்ளம் மதிலை மோதி, பெருவெள்ளம் மதிலை மோதி
பெரும் காற்று அடிக்கையில் சொல்லுங்க, பெருவெள்ளம் மதிலை மோதி, பெரும் காற்று அடிக்கையில் எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே, பெரும் கண்மலையின் நிழலே எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே, பெரும் கண்மலையின் நிழலே உம்மை போற்றி பாடுவேன், எங்கள் உயர்ந்த கண்மலையே உம்மை போற்றி பாடுவேன், எங்கள் உயர்ந்த கண்மலையே எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்து வைத்தவர் நீரல்லவோ, எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்து வைத்தவர் நீரல்லவோ, கண்மாலை தேனும் வடியும் என்னையும் தருபவர் நீரல்லவோ, கண்மாலை தேனும் வடியும் என்னையும் தருபவர் நீரல்லவோ, உம்மை போற்றி உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே, பாடுவோம் உம்மை போற்றி. ஆமென். செங்கடலும் செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே ஜெயம் எடுப்போம் உம்மாலே, எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே ஜெயம் எடுப்போம் உம்மாலே, உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே, எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்து வைத்தவர் நீரல்லவோ, எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்து வைத்தவர் நீரல்லவோ, கண்மாலை தேனும் வடியும் என்னையும் தருபவர் நீரல்லவோ, கண்மாலை தேனும் வடியும் என்னையும் தருபவர் நீரல்லவோ, உம்மை போற்றி உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே, பாடுவோம் உம்மை போற்றி. ஆமென். பெருவெள்ளம் மதிலை மோதி, பெருவெள்ளம் மதிலை மோதி, பெரும் காற்றும் அடிக்கையில் சொல்லுங்க, பெருவெள்ளம் மதிலை மோதி, பெரும் காற்றும் அடிக்கையில் எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே, பெரும் கண்மலையின் நிழலே எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே, பெரும் கண்மலையின் நிழலே உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே, எல் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம், எல் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம், என்னில்லா என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, பாடுவோம் என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, என் வாழ்வின் பலநீரே என் வாழ்வின் பலநீரே, எல் ஷடாய் எல் ஷடாய் எந்த துணை நீரே
வாழ்வின் கேடகம் எல்ஷடாய் எல்ஷடாய் என் துணை நீரே. என் வாழ்வின் கேடகம் இம்மட்டும் என்னை இம்மட்டும் என்னை காத்து நடத்தின ஸ்தோத்ர இம்மட்டும் என்னை காத்து நடத்தின ஸ்தோத்ர எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம் எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். கைகளை தட்டி எல்ஷடா என் துணை நீரே என் வாழ்வின் கேடகம் எல்ஷடாய் எல்ஷடாய் என் துணை நீரே. என் வாழ்வின் கேடகம் யெகோவா ராபா யெகோவா ராபா எந்த நாளும் பரிகாரி யெகோவா ராபா எந்த நாளும் எந்த பரிகாரி எந்த நாளும் வெற்றி தருவீர் யெகோவான சியே ஸ்தோத்திரம் எந்த நாளும் வெற்றி தருவீர் யெகோவான சியே ஸ்தோத்திரம். எல்ஷடாய் எல்ஷடாய் என் துணை நீரே என் வாழ்வின் கேடகம் பாடுவோம் எல்ஷடாய் என் துணை நீரே வாழ்வின் கேடகம் இன்னிலா இன்னிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே இன்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே எந்த வாழ்வின் பெலன் நீரே எந்த வாழ்வின் பெலன் நீரே யெகோவாயீரே யெகோவாயீரே எந்த தேவைகள் பார்த்து கொள்வீரே அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் யெகோவாயீரே எந்த தேவைகள் பார்த்து கொள்வீரே எந்த வாழ்வின் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம் எந்த வாழ்வின் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம் துணை நீரே என் வாழ்வின் கேடகம் எல்ஷடா எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம் என்னில்லா என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே பாடுவோம் நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே என் வாழ்வின் பெலன் நீரே என் வாழ்வின் பெலன் நீரே எல்ஷடாய் எல்ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம் எல்ஷடாய் எல்ஷடாய் துணை நீரே என் வாழ்வின் கேடகம் இம்மட்டும் என்னை இம்மட்டும் என்னை காத்து நடத்தின ஸ்தோத்ர இம்மட்டும் என்னை காத்து நடத்தின ஸ்தோத்ர எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம் எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். கைகளை தட்டி எல்ஷடா என் துணை நீரே என் வாழ்வின் கேடகம் எல்ஷடாய் எல்ஷடாய் எந்த துணை நீரே
என் வாழ்வின் கேடகம் யெகோவா ராபா, யெகோவா ராபா. எந்த நாளும் எந்த பரிகாரி யெகோவா ராபா, எந்த நாளும் எந்த பரிகாரி. எந்த நாளும் வெற்றி தருவீர் யெகோவான் சியே ஸ்தோத்திரம். எந்த நாளும் வெற்றி தருவீர் யெகோவான் சியே ஸ்தோத்திரம். எல்ஷடாய் எல்ஷடாய், எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம். பாடுவோம், எல்ஷடாய் எந்த துணை நீரே வாழ்வின் கேடகம். இன்னிலா இன்னிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, இன்னிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எந்த வாழ்வின் பெலன் நீரே, எந்த வாழ்வின் பெலன் நீரே. யெகோவாயீரே யெகோவாயீரே, எந்த தேவைகள் பார்த்து கொள்வீரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். யெகோவாயீரே, எந்த தேவைகள் பார்த்து கொள்வீரே. எந்த வாழ்வின் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எந்த வாழ்வின் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எல் ஷடாய், எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய், எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம். என்னில்லா என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. பாடுவோம், என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. என் வாழ்வின் பெலன் நீரே, என் வாழ்வின் பெலன் நீரே. எல்ஷடாய் எல்ஷடாய், எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம். எல்ஷடாய் எல்ஷடாய், எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம். இம்மட்டும் என்னை இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினசரே ஸ்தோத்திரம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினசரே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். கைகளை தட்டி எல் ஷடா, எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எல் ஷடாய், எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம். யெகோவா ராபா, யெகோவா ராபா. எந்த நாளும் எந்த பரிகாரி யெகோவா ராபா, எந்த நாளும் எந்த பரிகாரி. எந்த நாளும் வெற்றி தருவீர் யெகோவான் சியே ஸ்தோத்திரம். எந்த நாளும் வெற்றி தருவீர் யெகோவான் சியே ஸ்தோத்திரம். எல்ஷடாய் எல்ஷடாய், எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம். பாடுவோம், எல்ஷடாய் எந்த துணை நீரே வாழ்வின் கேடகம். இன்னிலா இன்னிலா நன்மைகள்
என் வாழ்வில் செய்தீரே, என்னில்லான்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எந்தன் வாழ்வின் பெலன் நீரே, எந்தன் வாழ்வின் பெலன் நீரே, யெகோவாயீரே, யெகோவாயீரே, எந்தன் தேவைகள் பார்த்து கொள்வீரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், யெகோவாயீரே, எந்தன் தேவைகள் பார்த்து கொள்வீரே, எந்தன் வாழ்வின் சமாதானமே, யெகோவாஷாலோம் ஸ்தோத்திரம், எந்தன் வாழ்வின் சமாதானமே, யெகோவாஷாலோம் ஸ்தோத்திரம், எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, வாழ்வின் கேடகம், எல் ஷடாய், எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம், என்னில்லான் வாழ்வில் செய்தீரே, ஆமென், என்னில்லான் நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எந்தன் வாழ்வின் பெல நீரே, எந்தன் வாழ்வின் பெல நீரே, எந்தன் வாழ்வின் பெல நீரே, சொல்லுங்க, வாழ்க்கையின் பெலனே நீங்க தாம்பா, என் பெல நீர் தான் ஆண்டவரே, எந்தன் வாழ்வின் பெல நீரே, எந்தன் வாழ்வின் பெல நீரே, வல்லவர் நல்லவர், வல்லவர் நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், வல்லவர் நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், நன்றியால் தூதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு, நன்றியால் தூதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு, எரிகோ மதிலும், எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார், அதிகாரத்தோடு சொல்லுங்க, மாதியிலும் முன்னே வந்தாலும் இயேசுவந்தன் முன்னே செல்கிறான், காலங்கீடாதே தீகை தீடாதே தூதியினால் இடிந்து வீழும், காலங்கீடாதே தீகை தீடாதே தூதியினால் இடிந்து வீழும், நன்றியால் தூதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு, நன்றியால் தூதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு, கோலியாத், கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம், கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம், இயேசு, இயேசு என்னும் நாமம் உண்டு இன்றே ஜெயித்திடுவோம், இயேசு என்னும் நாமம் உண்டு இன்றே ஜெயித்திடுவோம், எரிகோ மதிலும், எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார், அதிகாரத்தோடு சொல்லுங்க, மாதியிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார், காலங்கீடாதே தீகை தீடாதே தூதியினால் இடிந்து வீழும், காலங்கீடாதே தீகை தீடாதே தூதியினால் இடிந்து வீழும், நன்றியால் தூதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு, நன்றியால் தூதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு, கோலியாத், கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம்,
கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோ. இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோ. நன்றியால் தூதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் தூதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஹாலேலூயா. நமக்கு ஒரு நாமம் இருக்கிறது, இயேசுவின் நாமம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், அதிகாரம் நிறைந்த நாமம், வல்லமை உள்ள நாமம், சுகத்தை கொடுக்கிற நாமம், நம்மை விடுவிக்கிற நாமம், நம்மை ஆசீர்வதிக்கிற நாமம், இயேசுவின் நாமம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழும்பி நிற்கலாம். இருக்கிற இடத்துல எல்லாரும் எழும்பி நின்று ஹல்லேலூயா, அந்த நாமத்தை வெள்ளம் போல சத்துரு எழும்பி வரலாம், ஆவியானவர் நமக்காக ஜெய கொடி ஏற்றுவார். இன்னைக்கு கோலியாத்தை போல சத்துருக்கள் ஒருவேளை உங்களை மிரட்டி கொண்டிருக்கலாம், உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம், கலங்கடிக்க செய்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு அந்த கோலியாத்தை பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால நான் வருகிறேன், என் சத்துரு தோற்று போவானாக. ஒரு வழியாய் வருகிற சத்துரு ஏழு வழியாய் ஓடி போவார்கள். ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள். விசுவாசிக்கிறீங்கன்னா நல்ல கரங்களை ஆண்டு உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா சத்துருவின் கூட்டங்கள் வெட்கப்பட்டு போவதாக, வெட்கப்பட்டு போவதாக. என் வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறேன், முன்னேற்றத்தை கெடுக்க நினைக்கிறேன், உயர்வை கெடுக்க நினைக்கிற, என் ஆசீர்வாதத்தை கெடுக்க நினைக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் முறியடித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஓ ரபல ஷதரா, இயேசுவின் நாமத்தால ஜெபிக்கிறோம். ஓ ரபா நாஷ், எல்லாரும் ஜெபிங்க, வாய்களை திறந்து ஜெபிங்க. ஒருவேளை கடன் பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம், மன அழுத்தத்தோடு வந்திருக்கலாம். சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு நிம்மதியை கொடுங்கப்பா, சமாதானத்தை கொடுங்கப்பா. வீட்டுக்கு போனாலே பிரச்சனை, வீட்டுக்கு போனாலே பல காரியங்கள் என் சிந்தைய ஆண்டவரே உலுக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே அப்பா, இன்னைக்கு ஒரு சமாதானம் உண்டாவதாக. ஒவ்வொரு வீடுகளிலே தேவ சமாதானம் இறங்குவதாக. ஒவ்வொரு இருதயங்களை தேவ சமாதானம் ஆட்கொள்ளுவதாக. ஓ ராகாபா நஷாகாபாலா, எல்லா ராவில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி நல்ல வைராக்கியத்தோடு ஜெபம் பண்ணுங்க. நீங்க தான் ஜெயம் எடுக்கணும். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க தான் உங்க வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை பார்க்க முடியும். அப்பாந்தாலபா, எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக. முன்னேற்றத்தின் தடைகள், ஆசீர்வாதத்தின் தடைகள், பொருளாதார தடைகள் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக. In Jesus name, oh dakha bashandara, oh riantara bauriantala, oh hallelujah. எங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நுகமா இருக்கிறதோ அந்த நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக. In Jesus name, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் முறியடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓரியாந்தரே அவர் நாமமே மதுர மதே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. அவர் நாமமே மதுர மதே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். வாழ்கவே இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு
நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுர மதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. சொல்லுங்க, அவர் நாமமே மதுர மதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுர மதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. சொல்லுங்க, அவர் நாமமே மதுர மதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுர மதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. சொல்லுங்க, அவர் நாமமே மதுர மதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுர மதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. சொல்லுங்க, அவர் நாமமே மதுர மதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே.
இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. அப்படி ஆராதிங்களே. ஆராதனை ஆரா, நாங்கள் ஆராதிக்கும் போது எங்கள் வாழ்க்கையில ஒரு சுகம் உண்டாகட்டும் அப்பா. நீ உமக்கே ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தி நீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தி நீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. அப்படி ஆராதிங்களே. ஆராதனை ஆரா, நாங்கள் ஆராதிக்கும் போது எங்கள் வாழ்க்கையில ஒரு சுகம் உண்டாகட்டும் அப்பா. நீ உமக்கே ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே.
தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தி நீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தி நீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பி. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பி. ஒருவேளை தேவைகளோடு வந்திருக்கலாம். ஆண்டவருக்கு லேசான காரியம் உங்கள் தேவைகளை சந்திக்க. இன்னைக்கு அவருக்கு நேராக கையை உயர்த்திருங்க. ஆண்டவரே, நீங்க தான்ப்பா தேவையை சந்திக்கணும். மலை போல தேவைகள் இருக்கு ஆண்டவரே. அதை நினைச்சாலே எப்படி தேவைகள் சந்திக்க போறேன், அடுத்த மாசத்தை எப்படி நடத்த போறேன், இந்த காரியங்கள் எல்லாம் நான் செய்யணுமே, இதெல்லாம் வாங்கணுமே, இதெல்லாம் கொடுக்கணுமே, என்ன செய்ய போறேன். நீங்க திகைத்து போயிருக்கலாம். நீங்க யெகோவா ஈரேக்கு நேரா கையை உயர்த்தி சொல்லுங்க, நீ தான்ப்பா நடத்தணும். நான் மனுஷங்க கிட்ட போய் கையை நீட்ட மாட்டான் ஆண்டவரே. மனுஷங்க கிட்ட போய் என் தேவையை சொல்ல மாட்டேன்ப்பா. ஓ ராகாபா உரியாந்தாராபா, யெகோவா ஈரே. ஆபிரகாம் மொரியாவின் துன்பப்படிகளை ஏறி போய் ஈசாக்கை பலி செலுத்தும் போது ஆண்டவர் சொன்னார், உன் ஏக சுதனை நீ பலி செலுத்த வேண்டாம்ப்பா, பலி செலுத்த வேண்டாம். அந்த டெஸ்ட்ல ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்தார். சோதித்த போது ஈசாக்கு மேல கத்திப்பட வேண்டாம், அப்ப பலி செலுத்தி ஆகணுமே, அப்ப பலி வேணுமே. ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஒரு ஆட்டுக்கடாவை பார்த்தார். ஆமேன். பலிக்கு தேவையை பார்த்தார். ஆண்டவர் ப்ரொவைட் பண்ணார். இஸ் ஆர் ப்ரொவைடர். அவர் யெகோவா ஈரே, தேவைகளை சந்திக்கிறவர். ஆண்டவருக்கு தெரியுங்க, இன்னைக்கு ஆபிரகாமுக்கு பலி செலுத்த என்ன பலியை வேணும், இந்த பலியை ஆயத்தம் பண்ணியிருந்தார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் இந்த தேவையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பி. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். ஆராதனை உமக்கே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தி நீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தி நீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பி. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பி. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பி. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜபங்கள் அனைத்திற்கும்
பதில் தருவீரே, எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் ஆணையத்திற்கும் பதில் தருவீரே. ஏகோவாயிரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. ஆராதனை 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 உமக்கே. கைகளை உயர்த்தி ஆராதிக்கலாமா? ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை இன்றைக்கு இந்த வேளை தேவைகள் சந்திக்கப்படுவதாக. தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. அன்று எலியாவை காகங்கள் மூலமாய் போஷித்தீரே. இந்த வேளை ஆண்டவரே மனுஷ தயவை கட்டிலிடுங்கப்பா. ஆச்சரியமாக தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவைகள் சந்திக்கப்படட்டும். எல்லா நெருக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே. நெருக்கங்கள் மாறட்டும் ஏசப்பா, நெருக்கங்கள் மாறட்டும். ஆராதனை 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 உமக்கே. நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை உமையே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும். ஆமென். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவதற்கு, நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை உமையே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை உமையே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும். ஆமென். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவதற்கு, நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும்,
நம்புவேன் என் இயேசு ஒருவரை நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரை நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை நம்புவேன் என் இயேசு ஒருவரை உமையே நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை நம்புவேன் என் இயேசு ஒருவரை நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை நம்புவேன் என் இயேசு ஒருவரை உமையே நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரை நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை நம்புவேன் என் இயேசு ஒருவரை நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை Lord, we'll trust you. உம்மையே நாங்கள் நம்பியிருக்கிறோம் கர்த்தரையே நம்பியிருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தரையே நம்பியிருக்கிறவர்கள் தள்ளாடுவதில்லை கர்த்தரை நம்பியிருக்கிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் நம்மை விடல் உம்மையே நாங்கள் நம்பியிருக்கிறோம் அப்பா உம்மையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா எங்கள் குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்யுங்க ஒரு மனதில் எங்கள் வீட்டில் ஒரு நிம்மதி சமாதானம் சூழ்ந்திருக்க கிருபை செய்யுங்க அப்பா எல்லா தடைகளை நீக்கி போடுங்க பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் நம்ம எல்லாரும் உட்காருவோம் கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம் எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் உங்களை நடத்துவாராக ஸோ இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வாராக ஸோ சில அறிவிப்புகள் நாளைய தினத்தில் காலையில் 5:30 நம்முடைய பிரதர்ஸ் ஃபெலோஷிப் இருக்கும் கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் மென்ஸ் ஃபெலோஷிப்பில் வந்து கலந்து கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம் சண்டே ஈவினிங் வந்து ஷைனிங் ஸ்டார் ப்ரோக்ராம் நடக்கிறதான அச்சீவர்ஸ் 2024 என்ற சிறப்பு நிகழ்ச்சி சீஃப் கெஸ்டாக டாக்டர் தீபா அவர்கள் வருகிறார்கள் ஸோ இந்த கடந்த ஆண்டில் 60% மேலே இருந்த பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ட்ராஃபி ஒன்று கொடுத்து அவங்க எல்லாருக்குமே யாரெல்லாம் எடுத்தாங்களோ இது மாதிரி ஒரு ட்ராஃபி ஒன்று நல்ல அழகான ட்ராஃபியை கொடுத்தார்கள் ஸோ இந்த முறையும் 60% மேலே எடுத்த 10th ஸ்டாண்டர்ட் மற்றும் 12th ஸ்டாண்டர்ட் பிள்ளைகள் அது மாத்திரமில்ல 70% மேலே எடுத்த பிள்ளைகள் எல்கேஜியிலேருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் யாருனாலும் சரி அவங்களாம் 70% மேலே எடுத்துருக்கிறாங்க அவங்க ஏற்கனவே ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே அது என்ன ஆயத்தங்கள்லாம் நடந்துருக்கிறது ஸோ வருகிற சண்டே நீங்கள் அந்த கூடுகையில் அவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் நெக்ஸ்ட்டு அகாடமிக்கில் யார் அவங்க ஃபோட்டோ வெளியே இருக்கும் ஸோ என் பிள்ளை ஃபோட்டோ இருக்குன்னு கவலைப்படாதீங்க அல்லேலூயா உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள் இப்படிப்பட்ட உற்சாகத்துக்காக தான் செய்கிறோம் ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீக் வந்து எல்லா பிள்ளைகளையும் பெற்றோர் அழைத்துவாங்க ஏன்னா அந்த கூட்டத்தில் கடந்த முறை எல்லா பிள்ளைகளுக்கு ஜெபித்தோம் எண்ணெய் வைத்து ஜெபித்தோம் ஸோ அதனால் உங்கள் பிள்ளைகள் அந்த வருஷத்தோட ஆரம்பத்தை துவங்க இருக்கிறார்கள் அகாடமிக்கு தொடங்குகிறாங்க ஸோ உங்கள் பிள்ளைகள் கை குழந்தையாக இருந்தாலும் எடுத்துருவாங்க அல்லேலூயா ஸோ நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் அது உங்கள் பிள்ளைகளுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக அந்த கூட்டத்தோட முடிவில் நம்ம வந்து எல்லாருக்கும் எண்ணெய் வைத்து பிள்ளைகளுக்கு எண்ணெய் வைத்து அது மாத்திரமல்ல வருகிற பெற்றோர்கள் எல்லாரும் உங்கள் பிள்ளைகள் மேலே எல்லா பிள்ளைகள் மேலே கை வைத்து ஜெபிப்பார்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபம் ரொம்ப அவசியம் அது ஞாபகம் வச்சுக்கோங்க அல்லேலூயா உங்கள் பிள்ளைகளுக்கு எதை கொடுக்குறீர்களோ இல்லையோ ஜெபத்தை கொடுங்க ஸோ ஜெபத்தில் தாங்குங்க அதில் பெற்றோர்கள் உங்களுக்கு ஒரு வேலை பிள்ளைகள் இல்லாதவிட்டாலும் நீங்கள் வாங்க இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அல்லேலூயா ஸோ எல்லாம் உங்கள் பிள்ளைகளாக நினைத்து நீங்கள் அவங்கள ப்ளெஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் அடுத்த வாரம் ஈவினிங் எல்லா பிள்ளைகளை அழைத்து கொண்டு வரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் அது மாத்திரமில்ல 4th சண்டே வந்து ஒர்க்கர்ஸ் அண்ட் நான் ஒர்க்கர்ஸ் அவர்களுக்காக கூடுகை இருக்கிறது அதுலேயும் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை அவர் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் ஸோ வேலையில் இருக்கிறவர்கள் வேலை இல்லாதவர்கள் எல்லோரும் வந்து பங்கு பெறுங்கள் அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் அதுவும் 4:45 நடக்கும் ஸோ 3rd சண்டே அண்ட் 4th சண்டே ஈவினிங் 6:40 4வது ஆராதனை இருக்கும் கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக அது மாத்திரமில்ல வெனஸ்டே நடக்கிறதான உமன்ஸ் ப்ரேயரை
ஞாபகப்படுத்துகிறோம். எல்லாரும் வந்து பங்கு பெறுங்கள். வெனஸ்டே சரியாக 10:30 நம்முடைய ஆலயத்தில் உமன்ஸ் ப்ரேயர் இருக்கும். சகோதரிமார்கள் வர முடிந்தவர்கள் எல்லாரும் வாருங்கள். ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது, அதில் வந்து பங்கு பெறும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இப்பொழுதும் உற்சாகமாக தேவனுடைய ராஜ்யத்துக்குன்னு விதைக்கணும்னு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் உற்சாகமாக விதைக்கலாம். ஆலய காரியங்களுக்காக விதைக்கணுங்கிறவர்கள் ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த காணிக்கப்பட்டியில் ஆலயத்துக்காக நீங்கள் போடலாம். ஸோ யூடியூப்பில் பார்க்குறவங்க, சல்வேஷன் டிவி பார்க்குறவர்கள், நீங்களும் ஆலயத்தை கட்டுகிறதுல விருப்பமாக இருப்பீர்கள் என்றால் உற்சாகமாய் தாங்குங்கள். கத்தரவங்களோடு இடைப்படுவாராக. வர நாட்கள் அதை குறித்து நான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இப்பொழுதும் நாம் எல்லார் கண்களை மூடுவோம். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். எளிமையான சாட்சிகளுக்காக, கொடுக்க போகிற காணிக்கைகளுக்காக எல்லா தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரே, எங்களை அம்மா நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த வேலைக்காய் சோத்திருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே கொடுக்க போகிற கத்தா இந்த காணிக்கைகளை ஆசீர்வதிங்க. என் தேவன் தாமே இதை பல மடங்கு பெருக செய்து ஊழியத்துக்கு அது புரோஜனமாய் மாற்றுவீராக. நன்மையினால் நிரப்பணுமா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. திருச்சபையோடைய கட்டுமான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கர்த்தாவே, என் தேவன் தாமே அந்த தேவையெல்லாம் சந்திங்க. அந்த அஸ்திபார தேவைகளை ஆண்டவர் எல்லாவற்றையும் நீங்கள் சந்திங்கப்பா. நீரை கொடுந்து வழி நடத்த பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. ஸோ எல்லாருக்கும் தெரிந்த பாடலை நாம் பாடுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன், அல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி அல்லேலூயா என்றார் பரிபோ. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல், நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல், கர்த்தர்தான் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை. அவர் நல்லவர், தேவ கிருபை என்றும் உள்ளது. ஆமென். Thank you Lord. அல்லேலூயா என்றார் பரிபோ. ஆமென். அவரை போற்றி சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில். ஆமென். முன் சென்றாரே அவர், முன் சென்றாரே அவர் நல்லவர், தேவ கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவரை போற்றி. ஆமென். அக்கினி சோதனை. ஆமென். அக்கினி சோதனை. ஆமென். தாரே அவர் நல்லவர், பாதுகாத்தாரே. ஆமென். தேவ கிருபை என்றும் உள்ளது. ஆமென். Thank you Lord. ஆமென். அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி. ஆமென்.
அரியருள் போன்ற அமே ஆரினில் அவரே பாதையில் ஒளியாய் காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோம் பாரினில் அவரேன் பாதையில் ஒளியா என்னை நடத்தினார் அவர் என்னை நடத்தினா என்னை நடத்தினா என்னை நடத்தினார் எல்லாம் சொல்லுவோம் என்னை நடத்தினா என்னை நடத்தின தேவனுக்காய் நன்றி ஆமே பாதுகாத்தாரு பாதுகாத்தாரு நம்ம எல்லாரையும் பாதுகாத்தாரு 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 முன் சென்றாரு முன் சென்றாரு முன் சென்றாரு முன் சென்றாரு முன் சென்றாரு முன் சென்றார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் நம்மளை பாதுகாத்த தேவன் இப்பொழுதும் ஒரு அரை மணி நேரம் ஒரு செய்தியை நான் கொடுத்து விட்டு நான் கடந்து செல்கிறேன் அதுக்கு பிறகு ஜபத்தை ஒரு அரை மணி நேரம் செய்வோம் சகோதர தேவபுத்திரன் அவர்கள் அந்த ஜபத்தை அந்த பிரேயர்பான் செயலெடுப்பார்கள் ஸோ ஒரு சின்ன ஒரு செய்தியை நான் இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறோம் கர்த்தர் உங்களோடு பேசுவார் ஹல்லேலூயா ஸோ இன்றைக்கி மெயினாக வந்து விசுவாசத்தை குறித்து நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் ஹல்லேலூயா விசுவாசத்தை குறித்து பேசியிருக்கிறோம் விசுவாசம்னா என்ன சொல்லுங்கங்க நம்பப்படுகிறது குறித்தையும் காணப்படாத நிச்சயம் விசுவாசம் அடுத்தது விசுவாசம்னா விசுவாசம் கரெக்டா ஹல்லேலூயா அடுத்து வேறு எது இருக்கா விசுவாசம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது ஓகே ரைட்டு சரி விசுவாச பட்டியல்னு ஒன்று சொல்லுவாங்க எதில் இருக்குது கன்ஃபார்மாக கம்ப்யூட்டர் சிஏ லாக் பண்ணிடலாமா சரி லாக் பண்ணலாமா ஓகே சரி அப்போது விசுவாச பட்டியல் வந்து எதில் இருக்குன்னா எபிரேயர் 11 சரியா லாக் பண்ணியாச்சு சரியா அப்போது இதில் நீங்கள் படிக்கும் பொழுது அந்த விசுவாச பட்டியலில் நிறைய பேரோட பெயர்கள் வரும் சரியா அதில் இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலரை நம்ம அதில் பார்க்க போகிறோம் ஸோ அவங்களுக்கு வந்து அந்த விசுவாசம் எப்படி அவங்கள வழி நடந்துச்சு அந்த விசுவாசத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க ஸோ அவங்களுக்கு செஞ்சால் நம்மளால் செய்ய முடியுமா முடியாதா சொல்லுங்கள் சொல்லுங்கங்க முடியுமா முடியுமா முடியாதா முடியும் ஏன்னா அவங்களும் நம்மளை போல் பாடுள்ள மனிதர்கள் தான் ஸோ அப்போ அவங்க வாழ்க்கையில் விசுவாசமாக சில காரியங்கள் செய்கிறாங்க அப்போ செய்யும் பொழுது நம்மளாலேயும் அதை செய்ய முடியும் சரியா இதை வந்து என்றைக்கும் மைண்டில் வச்சுக்கோங்க சரியா ஸோ அப்போ வந்து நம்ம வெறும் நம்பிக்கை இல்லாதவங்களாம் இருக்கக்கூடாது நம்பிக்கை இல்லாதவங்களாம் இருக்கக்கூடாது ஸோ நான் விசுவாசிக்கிறேன் நம்ம போடுவோம் வித் காட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் சரியா வசனம்லாம் பலமாக இருக்கும் கரெக்டாக ஆனால் பிரச்சனை வரும்போது பாசிபிளாக கீசிபிளாக நம்ம தான் தெரியும் சரியா நம்மளுக்கு அந்த நம்பிக்கை வராது ஆனால் வசனம் போட்டுருவோம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை பாட்டெல்லாம் ஹெவியாக இருக்கும் சரி தேவனால் கூடாதது எல்லாம் கூடும் ஆமேன் அப்படி தான் சொல்லுவோம் ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அதை அப்ளை பண்ண மாட்டோம் அதான் ப்ராப்ளம் ஆனால் இவங்களும் வந்து ரியாலிட்டியில் அப்ளை பண்ணாங்க அவங்க வந்து டெய்லி லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணாங்க அப்போ நம்மளும் வந்து அவங்கள போல் ஒரு ஹீரோவாக மாறணும் ஃபெய்த் அவங்க வந்து யாருன்னா வந்து ஹீரோனை என்ன சொல்லுவாங்க என்னங்க சொல்லுவாங்க தமிழில் கதாநாயகன் ஆ வெரி குட் ஹல்லேலூயா கதாநாயகன் இன்றைக்கி நீங்களே நான் யாராக மாறியிருந்தோம் கதாநாயகன் கதாநாயகி ஹல்லேலூயா ஹீரோ ஹீரோயினாக மாறிடணும் நீங்கள் வந்து ஃபெய்த்தில் ஹீரோஸ் இவங்களாம் வந்து ஃபெய்த் ஹீரோஸ் ஃபெய்த்தில் அவங்க வந்து ஹீரோவாக இருந்தாங்க அப்போ இன்றைக்கி அந்த ஹீரோவை பற்றி பார்க்க போகிறோம் சரி அந்த ஹீரோவை பற்றி பார்க்க போகிறோம் இவங்களாம் ரியல் ஹீரோஸ் டூப்ளிகேட் ஹீரோஸ் கிடையாது சினிமாலெலாம் வந்து சண்டை போடுற மாதிரி காட்டுவாங்க ஆனால் அது யார் கிடையாது ஆ ஒரிஜினல் கிடையாது மேலே வந்து குதிப்பான் சரியா யார் ஸ்டண்ட்டு தான் குதிப்பான் சரியா ஆனால் யார் குதிக்க மாட்டா ஹீரோ குதி அவர் உட்காந்து ஜூஸ் குச்சிட்டு உட்காந்துருப்பாராங்க சரியா ஸ்டண்ட்டில் இருக்கிறவங்க தான் குதிப்பான் குச்சி அடிப்படுறதெல்லாம் அவங்க தான் அடிப்படும் கடைசியில் ஒரு எலும்புற ஷாட் மட்டும் தான் இவர் வருவார் அவ்வளோதான் சரியா ஏன்னா நான் மீடியாவில் இருந்தனால தெரியும் அதனால் சொல்கிறேன் சரியா
எல்லாம் நினைப்பா தலைவர் மேலேருந்து குதிக்கிறார், எங்கே தலைவர் மேலேருந்து குதிக்கிறார், ஒன்றும் குதிக்க மாட்டார் சரியா. நம்ம ஹீரோஸ்லாம் அப்படி கிடையாது, பைபிளில் இருக்கிற ஹீரோஸ்லாம் அப்படி கிடையாது, இவங்களும் ரியலாக வாழ்ந்து காட்டினவர்கள், ரியலாக வாழ்ந்தவங்க. அப்போ நீங்கள் யாராக இருக்கணும், ரியல் ஹீரோவாக இருங்க. அல்லேலூயா. நீங்கள் எல்லோரும் இங்கே போகும்போது ஹீரோயினாக போங்க. அல்லேலூயா. கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பாராங்க. சரி, அப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ வேதத்தில் நீங்கள் பார்க்கலாம், எபிரேயர் 11 எடுத்துக்கலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 20வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் சரியா. எபிரேயர் ஹீப்ரூ சாப்டர் 11 வேர்ஸ் 20லேருந்து 22. விசுவாசத்தினாலே ஈசாக்கு வருங்காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோளின் முன்னிலே சாய்ந்து தொழுது கொண்டான். 22வது வசனத்தில், விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். அல்லேலூயா. ஸோ இது எல்லாமே யாருனா, யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, யாருக்கிறது ஈசாக்கு குறித்து, அடுத்தது யாக்கோபை குறித்து, அடுத்தது யோசேப்பை குறித்து சரியா. இவங்களாம் வந்து யார், ஹீரோஸ். அப்போ ஒரு ஃபெய்த் வந்து அவங்கள எப்படி வந்து நடத்திச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முதல் காரியம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 20வது வசனம் பாருங்கள். 20வது வசனத்தில், விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் என்ன பண்ணார், ஆசீர்வதித்தார் சரியா, ஆசீர்வதித்தார். அது மாத்திரமில்லை, 22வது வசனத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியா, 21, 22, விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்புடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோளின் முனையில் சாய்ந்து தொழுது கொண்டான். 22ல், விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். ஸோ அப்போ ஒரு விசுவாசம் என்ன பண்ணுன்னா, ஃபெய்த் லெட் அஸ் லுக் இன் டு த ஃபியூச்சர், உங்களுடைய எதிர்காலம் ஃபியூச்சரை குறித்து உங்களுக்கு அது வெளிப்படுத்தும். ஃபியூச்சரை கேட்குறது நிறைய பேர் எங்கே போவாங்கன்னா, ஜோசியக்காரன்ட்ட போவாங்க. பார்த்துருக்குறீங்களா, ஜோசியம் சொல்கிறவன்ட்ட சரியா, ஜாதகம் பார்க்கறது இதெல்லாம் வந்து ஜென்ரலாக செய்வாங்க. ஜாதகம் பொருத்தம் பார்த்தா நல்லாயிருக்கும். எதுக்குறாங்கன்னா, நட்சத்திரம் எங்கே இருக்குது, எந்த கண்டத்தில் இருக்கிறோம், எந்த சனி மூலையில் இருக்குதா, குபேர மூலையில் இருக்குதா சொல்லுவாங்க சரியா. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரை பார்க்கறதுக்கு ஜனங்கள் வந்து மற்றவங்கள்ட்ட போவான். ஸோ நான் ஒரு முறை சென்னையில் இருக்கும் பொழுது அங்கே ரோட்டில் ஒருத்தர் ஜோசியை பார்த்துக்கிட்டே இருப்பான், உட்காந்துருக்கான். நிறைய பேருக்கு சொல்லுவான், என்ன சொல்லுவான், உன் காலம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, அவன் காலம் நல்லா இருக்குன்னு சொல்கிறான். ஆனால் அவன் காலம் எப்படி இருக்குது, ரோட்டில் உட்கார மாதிரி தான் இருக்குது சரியா, அவங்க காலம் மாறலை. ஸோ எப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவங்களாம் யாருன்னா, ஒரு ஃப்யூச்சரில் என்ன நடக்கும், ஃப்யூச்சரில் என்ன ஆகும், பிள்ளையோட எதிர்காலம் என்ன இருக்கும், ஒரு ஃபெய்த்தில் இருந்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, உங்களை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா, விசுவாசிக்கிறான் என்ன பண்ண மாட்டான், பதற மாட்டான். ஸோ நான் உண்மையாக நீ விசுவாசிச்சிங்கன்னா, நான் தைரியமாக சொல்ல முடியும், நீங்கள் வந்து யார் மாதிரி இருப்பீங்கன்னா, ஒரு ஈசாக்கை போல சரியா, ஒரு யாக்கோபை போல, அது மாத்திரமில்லை யோசேப்பை போல இருப்பீங்க. யோசேப்பு வந்து, ஸோ இவர் இறந்துட்ட பிறகு பல ஆண்டுகள் கழித்து என்ன நடக்கும் அப்படின்றத கிட்டத்தட்ட 430 இயர்ஸ்க்கு அப்புறம் இவங்க இந்த இடத்துலேருந்து போவோம். போகும்போது எதை எடுத்துகிட்டு போகணுமா, அவருடைய எலும்புகளை எடுத்துகிட்டு போகணும். அப்போது எத்தனை ஜென்ரேஷன் கழித்து அவர் யோசிச்சு வச்சுருக்கிறாரு பாருங்கள். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா, எத்தனை பேர் புரியுது. ஸோ ஃபெய்த் வந்து என்ன பண்ணோன்னா, நீங்கள் ஃப்யூச்சரை பார்க்க வைக்கும். உங்கள் ஃப்யூச்சர் என்ன, அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து என்ன பண்ணலாம், என்ன நடக்கும், இதை வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இதெல்லாம் வேணும். உங்களுக்கு ஃபெய்த் இருந்தாலே போதும். ஃபெய்த் இருந்தால் நீங்கள் வந்து அதை என்ன பண்ணலாம், அறிக்கை பண்ணலாம், அதை குறித்து சொல்லலாம். அதனால தான் ஸ்தேவான் வந்து அதை குறித்து சொல்லுகிறவர்கள் ஆக்ட் சாப்டர் 7ல் நீங்கள் 17-19 பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்தேவான் அவருடைய பிரசங்கம் நல்ல ஒரு அதிகமாக இருந்தாலும் ரொம்ப அழகாக பேசியிருப்பார் சரியா. ஸ்டீஃபன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை சொல்லுகிற வழியில் அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 17-19 வசனங்களை வாசி பாருங்கள். ஸோ ஆக்ட் சாப்டர் 7ல் வேர்ஸ் 17-19. ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டார்கள்னு வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது யோசேப்பை அறியாத வேறு ராஜா தோன்றின காலமளவும் ஜனங்கள் எகிப்திலே பழுகி பெருகினார்கள். அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாக நடப்பித்து நம்முடைய பிதாக்களுக்கு உயிரோடு இருப்ப அவர்களை வெளியே போட்டு விடும்படி செய்து அவர்களை உபத்திரப்படுத்தினான். சரி, அவர்களை உபத்திரப்படுத்தினான். அப்போ ஒரு பெரிய உபத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களை அனுபவித்தார்கள். ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவித்தாங்க. ஆனாலும் ஸோ ஏற்கனவே அந்த ஃப்யூச்சர் சொல்லப்பட்டிருக்குது, யோசேப் சொல்லியிருக்கிற. இங்கேருந்து என்ன பண்ணிடுவீங்க, நீங்கள் போயிடுவீங்க, ஒரு டைம் வரும், இங்கே நீங்கள் இருக்க மாட்டீங்க, எகிப்திலே நீங்கள் இருக்க மாட்டீங்க, நீங்கள் போயிடுவீங்க.
அப்படின்றத ஏற்கனவே யோசிப்பு சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி அவங்க வந்து ஒரு ஃபியூச்சரை கடிக்கிறார்கள். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கி நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய ஃப்யூச்சர் எத்தனை பேருக்கு பயம் இல்லாமல் இருக்கிறீங்க? என் ஃப்யூச்சரை பற்றி பயமே இல்லை பிரதர், என் பிள்ளையோட ஃப்யூச்சரை பற்றி பயமே இல்லை. ஒரு ரெண்டு பேர் கை தூக்குறீங்க, அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்கு ஒரு விசுவாச கண்கள் வேண்டும். என்ன வேணும்னா, நான் ஆராதிக்கிற தேவன் என் சந்ததிகளை என்ன பண்ண மாட்டார், ஒன்றுமே வெறுமையாக விடவே மாட்டார். அல்லேலூயா. ஒருவேளை தெரியலனாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்கணும். நான் ஆராதிக்கிறது என்ன பண்ண மாட்டார், என் பிள்ளைய நடுத்தரில் விட மாட்டார். நீதிமான்ற சந்ததி என்ன பண்ணாது, ஒருபோதும் அப்பத்துக்கும் இறந்து தெரியாது, தண்ணி இறந்து தெரியாது. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். ஸோ இன்றைக்கி தைரியமாக சொல்லணும், டே நீ நல்லா தான் இருப்ப, அல்லேலூயா, நீ நல்லா வாழ்வீங்க, அல்லேலூயா, நல்லா இருப்பீங்க, எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் நீ நல்லா இருப்ப எனக்கு தெரியும். ஒன்றை கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, அல்லேலூயா, எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே, உங்கள் ஃப்யூச்சரை கொடுத்து ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கணும். முதல்ல உங்களோட ஃப்யூச்சரை கொடுத்து நம்பிக்கை இருக்கட்டும், பல அதெல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். என்ன நம்பிக்கை இருக்கணும்னா, நான் ஃபெய்த்தாக இருக்கிறேன், கர்த்தரங்கள் நம்பிக்கையாக இருக்கிறேன், கர்த்தரை நம்புகிறவனை கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார். அதனால் உங்களுக்கு அந்த ஃப்யூச்சரை கொடுத்து ஒரு பயம் வராது. ஃபெய்த்தில் இருக்கிறவங்களுக்கு ஃப்யூச்சரை கொடுத்து பயமே வராது, சரியா? ஒரு பயம் வராது. நான் சீரியஸாக சொல்ல முடியும், நீங்கள் நம்பிக்கையாக இருக்கிறீங்களா, கர்த்தர் நடத்துவார். ஸோ நான் விசுவாசிக்கிறேன். நான் யூத் டே அந்த வாலிப நாட்களில் இருக்கும் பொழுது என் கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் என் அந்த செட்டலாக இருக்கும்ல, ஒருத்தோத்தம் பயந்துக்கிட்டே கிடப்பான். எதுக்கு போய்விடுவானா, என்ன பாஸ் ஆகிடுவானோ, சரி பாஸ் ஆகிட்டானா, ஐயோ பிஇ கிடைக்குமா, இது கிடைக்குமா, எந்த காலேஜ் சேர்க்கறது, சரி படித்து முடித்து வெளியே வருவோமா, இதையே தான் அவங்க யோசிச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம ஒருத்தர் கூலாக இருப்போம், அல்லேலூயா. ஸோ என்னையே கேட்பாங்க, சர்ச்சிலையும் கேட்பாங்க, ஃப்ரெண்ட்ஸும் கேட்பாங்க, எப்படி இவ்வளோ கூலாக இருக்கு. நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், என்ன பண்ணாலும் அவர் ஒன்று எழுதி வச்சிருப்பாரு மேலே, அல்லேலூயா. அதை தவிர ஒன்றும் என்ன பண்ண முடியாது. நீ யோசிச்சு பாருங்கள், எனக்குன்னு என்ன எழுதி வச்சுருந்தா அது நடக்கும், அவ்வளோதான். நான் இதை உட்காந்து யோசித்து இதுக்கு பிளான் பண்ணி அதெல்லாம் வேண்டாம், ப்ராக்டிக்கலாக பேசுவோம், சரியா? நான் சொல்லுகிறேன், இன்றைக்கி நீங்கள் வந்து இங்கே உட்காருவீங்கன்னு ஏற்கனவே ஆண்டர் முன்குறிச்சிட்டார், கரெக்டாக இல்லையா? அது ஃப்யூச்சர் பிளான், அல்லேலூயா, சரியா? சிலர்லாம் வரவே மாட்டோம்னா கூட கொடுத்து உட்காருங்க, அல்லேலூயா, உட்கார வைக்கிறாரா இல்லையா, அப்படியே உட்கார வைக்கிறார். அது வந்து அவர் அது வந்து மாற்ற முடியாது. அப்போ ஆண்டருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஃப்யூச்சரில் நல்லா தான் இருப்பீங்கன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரணும், அல்லேலூயா. உங்கள் ஃப்யூச்சர் கொடுத்து என்ன பண்ண மாட்டீங்க, விசுவாசிக்கிறவங்க பயப்பட மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, விசுவாசிக்கிறவங்க பயப்பட மாட்டாங்க. ஒரு காரியத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு தெரியும், ஓகே ரைட், கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், அல்லேலூயா. நான் யோசிச்சு பார்த்தேன், காலையில் யோசிச்சு பார்த்தேன், கிட்டத்தட்ட 430 இயர்ஸ் கழித்து இப்போ இவருக்கு ஒரு இந்த யோசிப்பட லைஃப்பில் கிட்டத்தட்ட மோர் தென் 4 ஜென்ரேஷன் கழிச்சு என்ன நடக்கும், 4 ஜென்ரேஷன் சும்மா கிடையாது, 4 ஜென்ரேஷன் கழிச்சு என்ன நடக்கும்ன்றத அவர் க்ளீனாக சொல்கிறார். அப்பா போவீங்கப்பா, போகும்போது என்ன பண்ணுங்க, என் எலும்புகளை எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஃப்யூச்சரை கொடுத்து சொல்கிறார். ஸோ நீங்களும் வந்து ஒரு ஃப்யூச்சரை கொடுத்து ஒரு தெளிவு இருக்கணும், ஃபெய்த்தாக இருக்கிறவங்களுக்கு. உங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்ல, என்ன நல்லா தான் இருப்பேன், உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ தைரியமாக இரு, அல்லேலூயா, நீ உனக்கு கிடச்சிரும், தைரியமாக போயிட்டு வா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். அது ஃபெய்த்தாக இருக்கிறவங்க தான் பேச முடியும், இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இருக்கிற ஃபெய்த்தையும் அவிச்சு விட்டு போயிடுவீங்க, அல்லேலூயா. ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்படி இருங்க, ஃபெய்த்தாக பேசுங்க, ஃபெய்த்தாக இருங்க, ஃப்யூச்சரை குறித்து எதிர்காலங்களை குறித்து என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு ஃபெய்த்ஃபுல்லாக பேசுங்க, சரியா? ஸோ ஃப்யூச்சரை சிலலாம் சொல்லுவாங்க, என்ன ஆகும் தெரியலையே, ஏதாகும் தெரியலையே, செத்துருவானான்னு தெரியலையே, அல்லேலூயா. ஸோ அப்போ என்னென்னா, நம்மளுக்கு என்னென்னா, நம்ம மறிக்கும் பொழுது அவங்களுக்கு என்னோடய நினைப்பு என்னென்னா, நம்ம போயிட்ட பிறகு அம்மா யார் பார்த்துக்குவாங்க தெரியலையே, நான் தைரியமாக சொல்லணுமா, நான் போனாலும் உன்னை நல்லா ஆண்டர் பார்ப்பாருமா, சந்தோஷமாக பிரியாணி சாப்பிடுமான்னு சொல்லணும், அப்படி சொல்லியிருந்தால் பரவாயில்ல, கரெக்டாக இல்லையா? அம்மா நான் போகிறேன், நீ போகிற இடம் துக்கமான இடம் கிடையாது, எந்த இடம், நான் சந்தோஷமான பரலோகத்துக்கு போக போகிறேன், அப்போ எப்படி போகணும், மம்மி நான் போகிறேன், பிரியாணி நீ அப்புறமா வா, சரியா? நான் போய் உனக்கு என்ன பண்ணிடுறேன், ஒரு சீட்டை ரெடி பண்ணி வைக்கிறேன், சரியா? நீ என்ன பண்ணு, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படி சொல்லிட்டு போயிருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஃபெய்த்தை ஃப்யூச்சரை கொடுத்து நான் சொல்கிறேன், சும்மா எல்லாத்துக்கும் சொல்கிறேன் நான். ஒரு ஃப்யூச்சரை கொடுத்து உங்களுக்கு ஒரு பயம் இருக்காது, ஃப்யூச்சரை கொடுத்து. நிறைய டைம் வந்து இந்த மாதிரி கஷ்டம் தான், அந்த மகள் சொன்ன போன பாதை கஷ்டம் தான், அது கடினமான பாதை. ஆனாலும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், ஒரு விசுவாசமாக இருக்கிறவங்க ஸோ ஃப்யூச்சருக்கு பயப்படவே மாட்டாங்க, அல்லேலூயா, ஃப்யூச்சருக்கு பயப்படவே மாட்டாங்க. நமக்காக கர்த்தர் என்ன பண்ணியிருக்கார், ஒரு ஸ்தலத்தையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ரெவலேஷன் சாப்டர் 21 1-5 படித்து பாருங்கள், ரெவலேஷன் சாப்டர் 21 1-5. ஸோ 1-5 பாருங்கள், வெளிப்படுத்தலில், பின்பு நான் என்ன பண்ணுறேன், புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டு, முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழுந்து போயின, சமுத்திரமும்
இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது ஒரு புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாக இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களுமாக இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். 4வது வசனத்தில் அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சரி, 5வது வசனத்தில் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்கிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். ஸோ 4வது வசனம் பாருங்க, 4வது வசனம் சரியா, அவருடைய கண்ணீர் யாவையும் எங்கே துடைப்பார்? தேவன் துடைப்பார். இனி என்ன இல்லையா? மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவில் ஒழுது போயின எல்லாம் என்று விளம்பியது. ஸோ அங்கே கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, வியாதி இல்லை, பாவம் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த இடத்துக்கு போகிறதுக்கு எத்தனை பேர் அழுதுட்டு போவீங்க? என்ன பிரதர் பாஸ்டர், காலங்காத்தால ஒரு மெசேஜ் வேறு மாதிரி வந்தா ப்ராக்டிக்கலாக கேட்குறாங்க. இந்த இடத்துக்கு போனால், சும்மா சொல்கிறேன், இந்தியா விட்டு இல்லை பெங்களூர் விட்டு வச்சுக்கலாமே, பெங்களூரை விட்டுட்டு ஜேம்ஸ் ஐயா வீட்டுக்கு வந்தீங்கன்னா உனக்கு கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, எதுவும் இல்லை அப்படி சொன்ன எத்தனை பேர் வருவீங்க? இதுக்கு எல்லாம் ஒரு, ஏன்னா இதுக்கு எல்லோரும் வருவீங்க ஜேம்ஸ் வீட்டுக்கு வரதுனால. இது எல்லாம் கை தூக்குறீங்கல்ல, பரலோகம் வந்து அந்த மாதிரி இடம். பரலோகம் வந்து எப்படின்னா, துக்கம் இருக்கிற இடம் இல்லை, கண்ணீர் இருக்கிற இடம் இல்லை, வேதனை இருக்கிற, அப்போ மட்டும் மறிக்கும் போது மம்மி எல்லாம் பார்த்துக்கு மம்மி அப்படிலே சந்தோஷமாக போ, சந்தோஷமாக போ, அழையிலே மம்மி அங்கே துக்கம் இல்லை, வேதனை இல்லை, கண்ணீர் இல்லை, சரியா? ஏன்னா ஃப்யூச்சர் உங்களுக்கு, அந்த ஃப்யூச்சர் தெரியணும் நமக்கு. இன்றைக்கி தைரியமாக சொல்ல முடியும், கிறிஸ்தவனுக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. என்னன்னா, எங்கே போவோம்? பரலோகத்தில் போவோம். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம விதைக்கிறோம். நல்லா ஞாபகம், ஒரு மரண வீட்டில் போனால் ஐயோ உயிரினம் புலம்புறதை காட்டியில் நம்ம என்ன என்ன விதைக்கிறோம்? இவங்களை மீண்டும் நாங்கள் சந்திப்போம், ஏன்னா எங்கள் ஃப்யூச்சர் தெரியும். கிறிஸ்தவனுக்கு தான் அந்த ஃப்யூச்சர் இருக்குது. மற்ற யாரும் எந்த மதத்தில் இருக்குன்னு சொல்ல முடியாது, எந்த மதத்தில் இருக்கும் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம ஒருத்தர் தைரியமாக சொல்ல முடியும், அம்மா போறியா, ஓகே ரைட், சந்திக்கிறேன், விடு மேலே வந்து பார்த்துக்கலாம், பை பை சொல்லி பாருங்கள், போகிறது கூட எழுந்து உட்காந்துக்கும், என்னடா இவன் நம்மளை அனுப்புறதுல இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, யாரா அப்படி சொன்னாங்கன்னு அப்படி சொல்லுங்கள், ஓகேம்மா போயிட்டோம் போயிட்டோம், நான் சீக்கிரம் போ, நான் கொஞ்ச நாள் கழிச்சு வரோம் அப்படி சொல்லி பாருங்கள், டக்கு எழுந்து உட்காந்துருவோம், இல்லை இல்லை நான் போகல மங்கனே உங்கள் கூட உட்காந்துக்கிறேன்னு வாங்க. சரியா, அதனால் நம்மளுக்கு வந்து அந்த தைரியம் இருக்கணும். என்ன தைரியம் இருக்குன்னா, ஃப்யூச்சருக்கு நம்ம போவோம், ஃப்யூச்சர் நம்மளுக்கு இருக்குது. அல்லேலூயா, இருக்கா இல்லையா? இனிமே மரணம் என்ற பயம் இல்லை. அல்லேலூயா. ஸோ யாரும் பயப்படாதீங்க, நல்ல ஃப்யூச்சர் விசுவாசிகள் நல்ல ஃப்யூச்சரை கத்தர் வச்சிருக்கிறார். ஸோ ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபெய்த் என்ன கொண்டு வரும், சரியா? ஸோ ஃபெய்த் வந்து என்ன கொண்டு வரும்னா, இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இட் கேன் ஆல்சோ மேக் அஸ் எ பிளெஸ்ஸிங் டு அவர் ஃபேமிலி. ஸோ மற்றவர்கள் என்ன பண்ணுன்னா, ஆசீர்வதிக்கும், சரியா? நம்மளை வந்து நீங்கள் வந்து ஆசீர்வதிப்பீர்கள், மற்றவர்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஆசீர்வதிப்பீர்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஸோ 20வது வசனம் பாருங்கள், 20வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஸோ அதே விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் என்ன பண்ணார்? ஆசீர்வதித்தார். ஸோ விசுவாசமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பிளெஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. எப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, பெற்றோர்கள் நான் தைரியமாக சொல்கிறேன், தாழ்மையாக சொல்லுவேன், என்றைக்குமே உங்கள் பிள்ளைகளை பிளெஸ் பண்ணுங்கள். அவங்க எப்படி இருக்கிறாங்க, ரெண்டாவது ஒரு வேளை அவங்களுக்கு கீழ்ப்படையாதவங்களாக இருப்பாங்க, அடங்காதவங்களாக இருப்பாங்க, சில மோசமான ஆளாக கூட இருப்பாங்க, இல்லை ரொம்ப நல்ல பிள்ளைகளாக இருப்பாங்க. ஆனால் ஒரு வாயிலிருந்து ஒரு பெற்றோர்கள் சொல்லும் பொழுது, காட் பிளெஸ் யூ மகனே, காட் பிளெஸ் யூப்பா, காட் பிளெஸ், இதை சொல்லிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக ஒரு நாள் அந்த பிள்ளைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறிடுவாங்க. அல்லேலூயா. சில்டர் நான் சொல்லுவோம், அறிவு இருக்கா பாரு, நீ உருப்பிட மாட்டே, போகிற வீட்டில் நான் நீ வந்து என்ன பண்ணுவேன், ஒன்றும்லாம் ஏப்பா யாரை சபிச்சுட்டு இருக்கிறோம் உட்காந்துக்கிட்டு, உன் பிள்ளையே தான் சபிச்சுட்டு இருக்கிறோம். நான் சொல்கிறேன், ஓகே தப்பு பண்ணிட்டாங்க, ஓகே ரைட்டா, இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யாக்கோபு ஏசா, சரியா? ஈசாக்கு வந்து என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறார். யார் ஆசீர்வதிச்சார்? யாக்கோபை ஆசீர்வதிச்சாரா, ஆசீர்வதிச்சாரா இல்லையா? ஒழுங்காக வந்து ஆசீர்வதிச்சாரா, எப்படி? யார் ஏமாற்றி ஆசீர்வாதம் பெற்றது? யாக்கோபு ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இப்போ உதாரணமாக வச்சுக்கலாம், நீங்கள் வந்து எந்த இடத்துல இருக்கீங்க? ஈசாக்கா நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட ரெண்டு பிள்ளைகள், சரியா? ரெண்டு பிள்ளைகளை ஒருத்தன் ஏமாற்றி வந்து என்ன பண்ணிட்டான், ஆசீர்வாதம் வாங்கிட்டான்,
பின்னாடி கொஞ்ச நேரத்தில் ஏசா வரான், இன்னொரு பையன் வரான், வந்து அப்பா சாப்பிடுங்கன்றான். ஏய் இப்போ தானடா நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஆசீர்வாதம் அவன் வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு உடனே உங்கள் வாய் சும்மா இருக்குமா இருக்காதா? சும்மா இருக்குமா? வாயை திறந்து எதனா சொல்வீங்களா? கண்டிப்பாக போனவன் இருக்கான் பாருங்கள். யாக்கப்ப சபிச்சே கூட்டிடுவீங்க, கரெக்டா இல்லையா? என்ன மாதிரி ஏமாத்துறான் பாரு, ஏமாற்றி வாங்கிட்டு போகிறான், நாசமாக போவான். சொல்லுவீங்களா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்லுங்க. ஆனால் ஈசாக்கு அதை செய்யலை. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஈசாக்கு வந்து அதை செய்யவே இல்லை. கொடுத்துட்டேன் அவ்வளோதான், இனிமேல் என்ன பண்ண முடியாது, என்னால் வாங்க முடியாது, நான் ஆசீர்வச்சிட்டேன் அவ்வளோதான். இனிமேல் நான் உட்காந்து அதை வந்து சாபமாக மாற்றுறதோ சாபமாக்குறதோ என்னுடைய வேலை கிடையாது. ஸோ ஏன்னா பிளெஸ்ஸிங் வந்து கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வச்சிருக்கிறார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பிளெஸ் பண்ணுறவங்களா ஃபெய்த்தாக இருக்கிறவங்க பிளெஸ் பண்ணுவீங்க. அது இல்லையா? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்கள் ஃபேமிலிஸை நீங்கள் பிளெஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது உங்கள் ஃபேமிலியை பிளெஸ் பண்ணுங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்ன நடந்துருச்சுன்னா, ரெபேக்கா என்ன பண்ணிட்டான்னா ஒரு தவறு செய்தாள். ரெபேக்கா என்ன பண்ணிட்டானா, ஸோ எப்படியாவது யாக்கோபுக்கு என்ன பண்ணணும், ஆசீர்வாதத்தை வாங்கி தரணுன்ற மாம்சமாக முடிவு எடுத்தா. அதான் அவன் பண்ண தப்பு. ஏன்னா நீங்கள் ஜெனிசிஸ் 25:23 பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 25:23 பாருங்கள். ஸோ ஜெனிசிஸ் சாப்டர் 25:23, அதற்கு கர்த்தர், இரண்டு ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, இரண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் எளியவன் என்ன பண்ணுவான்? ஆ, இது யார் கொடுத்த ஆசீர்வாதம்? இது யார் கொடுத்த ஆசீர்வாதம்? ஆ, தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். ஆண்டவர் வந்து பிறக்கிறக்கும் போதே சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார்னா, யாக்கோப்பை யார் சேவிப்பா? ஏசா சேவிப்பான். இது வந்து ஆண்டருடைய பிளெஸ்ஸிங். இது ரெபேக்காக்கு நல்லா தெரியும். ரெபேக்கா இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சொல்லப்போனால் என்னதான் ஏசாவை ஏசாக்கு ஆசீர்வச்சாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் நிலைத்து நிற்கும். நல்லா புரிஞ்சுக்கிட்டா? சார் என்ன சொல்லியிருக்கணும், எப்பா உன் அண்ணனை வந்து ஆசீர்வதிக்க போகிறார் உங்கள் அப்பா, நீ கவலைப்படாத, உங்கள் அப்பாவை காட்டிலும் உன்னை உண்டாக்கினவர் ஒன்று ஆசீர்வச்சிருக்கிறாருப்பா, அதுதான்ப்பா நிலைத்திருக்கும் சொல்லியிருந்தா யாக்கோப் என்ன பண்ணியிருக்க மாட்டான்? சொல்லுங்கங்க. ஆ, அந்த ஏமாத்திர வேலை செஞ்சுருக்க வேண்டாம். இதனால் என்ன பிரச்சனைனா, என்ன ஒரு நடந்துச்சுன்னா, இந்த ஆசீர்வாதத்தை வாங்கின பிறகு யாக்கோப் யாரோடு வாழ முடியல, தாயோடு வாழ முடியல. தாய் கூட தான் இருந்தான், ஆனால் தாயோடு வாழ முடியல. தாய் என்ன சொல்கிறா? முதல்ல நீ ஓடிடு, உங்கள் ரெண்டு பேரும் நான் இழக்கணும், நீ கிளம்பிடு. அவன் கொலைக்காரனாக இருக்கிறான், அவன் என்ன ஃபுல்லாக அவனை கொலை பண்ணுன்னு இருக்கு, ஓடிடு போயிடு. ஸோ நடந்த சம்போனா 20 வருஷம் கழித்து வரும் பொழுது யார் இல்லை? தாயார் இல்லை. அதுக்கப்புறம் அவன் யாக்கோப் யாரை பார்க்கல, தாயாரை பார்க்கவே இல்லை, தாயாரை பார்க்கவே இல்லை. அதான் ரொம்ப வேதனை. ஆனால் வந்து யாரை பார்த்துட்டாப்புல, அப்பா பார்த்த கொஞ்ச நேரத்தில் செத்துட்டு போகிறேன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டாரு பாருங்க. நாம் சாப்பிட்டு என்ன பண்ணிடணும், ஜீவன் ஓடணும். எனக்கு அடிக்கடி பச்சால அது சிரிப்பாக இருக்கும். ஒரு சாப்பாடுக்கு என்ன போய் சொல்லிட்டு உட்காந்துருக்கிறாரு பாருங்க, காலையில் ஈசாக்கு சரியா, ஒரு சாப்பிட்டு நான் உடனே ஜீவன் ஓடும். சில அந்த சாப்பாடுக்கு எதனா ஐஸ்கிரீம் வேணா, அம்மா வயிறு வலிக்குது, ஏதாவது பல் வலிக்குது, ஏதாவது ஒன்று வந்து சொல்லி ஏதாவது என்ன பண்ணிடணும், சாப்பிட்ருணும். ஸோ ஈசாக்கோட கேரக்டர் அப்படி தான். அன்றைக்கி அன்றைக்கி வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும், சாப்பிட்ருணும். அதுக்காக ஏசாக்கிட்ட சொல்லி நான் கடைசியாக ஒன்று சாப்பிட்டு ஆசீர் வச்சிடுறேன், என் ஜீவன் பிரிய போகுது. எங்கே பிரிய போகுது? அதுக்கப்புறம் எவ்வளோ வருஷம் வாழ்கிறாரு? யாக்கோப்பெல்லாம் வந்துட்டான், 20 வருஷம் கழித்து வந்துட்டாப்புல. ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபெய்த்தாக இருந்தீங்கன்னா மற்றவங்களை என்ன பண்ணுவீங்க? ஆ, ஆசீர்வதிப்பீர்கள். யாக்கோப்பை ஆசீர்வதிச்சான், யோசேப்புடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஸோ அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஃபேமிலிஸை நீங்கள் பிளெஸ் பண்ணுவீர்கள். அல்லேலூயா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்யூச்சர், ரெண்டாவது ஃபேமிலி. சரியா, உங்கள் ஃபேமிலியை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆசீர்வதிப்பீங்க. இப்போ வீட்டில் போய் என்ன சொல்லணும், எல்லாரும் ஆசீர்வதிங்க. உங்கள் பிள்ளை கீழ்படியாத பிள்ளையாக இருந்தாலும், மகனே நீ ஆசீர்வாதமாக இரு, நீ ஆசீர்வாதமாக இரு. வாயிலிருந்து சாபத்தை கொடுக்கவே கொடுக்காதீங்க. செய்வீங்களா செய்ய மாட்டிங்களா? நாங்கள் ரொம்ப பல பிள்ளைங்க ரொம்ப டெரராக இருக்கிறாங்களே, எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்குறீங்க. சந்தோஷமாக ஆசீர்வதிங்க, யாருன்னு எங்க நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு நல்லது பண்ணிட்டு போங்க, உங்கள் வாயிலிருந்து ஆசீர்வாதம் வரட்டும். அல்லேலூயா. காட் பிளெஸ் யூ, காட் பிளெஸ் யூ. நானும் நிறையா எல்லா மெசேஜோட முடியலையும் காட் பிளெஸ்யூன்னு சொல்லுவேன். சரியா? ஏன்னா ஆசீர்வாதம் போட்டோம், அவ்வளோதான். எல்லோரும் ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. செய்வீங்களா செய்ய மாட்டிங்களா? ஆ, ஓகே. அப்போ ஃபெய்த் வந்து என்ன கொண்டு வந்துச்சுன்னா, நல்ல ஒரு ஃப்யூச்சரை கொண்டு வரும். ரெண்டாவது, அந்த ஃபேமிலியை பிளெஸ் பண்ண வைக்கும். ஃப்யூச்சரை உங்கள் ஃபேமிலியை பிளெஸ் பண்ண வைக்கும். ஸோ மூணாவது, இங்கே என்ன செஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த ஃபெய்த் வந்து என்ன கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் 32 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜெனிசே சாப்டர் 32, சரியா? ஸோ 32 அதிகாரம் 9-12 வசனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 9-12. பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனமாக இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் ஜனரத்தன் திருப்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னோட சொல்லியிருக்கிற கர்த்தாவே, சரியா? 10 வசனத்தில், அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவுன்னு பாத்திரம் இல்லை, நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது 2 பரிவாரங்களை உடையவனானேன், சரியா? என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன், சரியா? தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததி எண்ணி முடியாத கடற்கரை மணையை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். அல்லேலூயா. 2, உங்கள் ஃபேமிலியை அதை பிளெஸ் பண்ண வைக்கும். ஸோ 3, ஃபெய்த் என்ன பண்ணுன்னா, ஃபெய்த் கிவ்ஸ் அஸ் த ஃபர்கிவ்னஸ் வி நீட். ஸோ உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்க வைக்கும். இப்போ யாக்கோப வந்து ஒரு மன்னிப்பு வேணும் அவருக்கு, யார்கிட்ட இருந்து? ஏசாக்கிட்ட இருந்து மன்னிப்பு வேணும். ஸோ இப்போ போய் இவர் போய் 400 பேரோடு வரான், எதுக்கு வரான்னா, யாக்கோப முடிக்கிறது தான் வராரு. ஆனால் இப்போ இவர் நல்லா தெரியும், இப்போ ஏசா வந்தாருன்னா என்ன பண்ணுவார், என்ன முடிச்சிடுவார், ஒன்று இல்லாமல் போயிடும். 20 வருஷம் ப்ராப்பர்ட்டி என்ன ஆகிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் இப்போ நமக்கு ஒரு மன்னிப்பு வேணும், நமக்கு ஒரு மன்னிப்பு வேணும். ஸோ நம்ம சில தவறுகள் செய்திருப்போம், சரியா? நமக்கு ஒரு மன்னிப்பு வேணும்னா ஃபெய்த் வந்து என்ன பண்ணும், அந்த மன்னிப்பை நமக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. அந்த ஃபெய்த்து தான் நம்மளுக்கு இன்றைக்கி நம்ம செய்த எல்லா காரியங்களும் நம்மளுக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. கர்த்தர் என் பாவத்தை என்ன பண்ணார், மன்னித்தார். விசுவாசிக்கிறோமா இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஸோ நம்மளோட அக்கிரமங்களை கர்த்தர் மன்னித்தார். நம்மளுக்கு அந்த ஃபெய்த் இருக்குது. அந்த ஃபெய்த் வந்து ஃபர்கிவ்னஸ் வி நீட். நம்ம எப்படிப்பட்ட மன்னிப்பு வேண்டுமோ அதை நம்மளுக்கு தரும் ஃபெய்த், கொண்டு வரும். ஸோ அதனால தான் நான் தைரியமாக சொல்ல முடியும், நீ தைரியமாக நீங்களும் சொல்லலாம், கர்த்தர் என்னை மன்னிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஸோ இந்த இடத்துல யாக்கோபு மன்னிப்பை பெற்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, அவன் விசுவாசித்தான். ஆண்டவர் ஏசா என்ன மன்னிப்பானான்னு தெரியாது, ஆனால் நீங்கள் கிரியை செஞ்சீங்கன்னா ஏசா என்ன பண்ணுவார், என்ன மன்னிச்சிருவார், என்ன மன்னிச்சிருவார். சில டைம் நான் சொல்லுகிறேன், உங்களை மன்னிக்காதவர்கள், சரியா, சிலருக்கு வந்து நீங்கள் வந்து தவறுகள் செய்திருக்கலாம், சரியா, சிலரோட மன்னிப்பு உங்களுக்கு தேவையாக இருக்கலாம், சிலவர்களை மன்னிக்கணும் நீங்கள் விரும்பலாம். பிரதர், அவங்க மன்னிச்சிட்டா நல்லாயிருக்கும் பிரதர், ஸோ நான் தெரியாமல் பேசிட்டேன், தெரியாமல் ஏதோ சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடணும் பிரதர் அப்படின்னா, அவங்கள்ட்ட கர்த்தக்கிரியை செய்வார். அல்லேலூயா. ஒருவேளை அவங்களுக்கு உங்களுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே அந்த மன்னிப்புக்கு என்னை என்ன பண்ணுங்க, பாத்திரவனாக மாற்றுங்க. கண்டிப்பாக நான் சொல்ல, நீ பேச தேவையில்லை, ஏசாக்கிட்ட நீங்கள் பேச தேவையில்லை, யார் பேசுவா, கர்த்தர் பேசுவார். லாபன்ட்ட நீங்கள் பேச தேவையில்லை, யார் பேசுவா, கர்த்தர் பேசுவார். அந்த மன்னிப்பை நீங்கள் பெறுவீர்கள். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ ஃபெய்த் என்ன பண்ணுன்னா, என்ன ஃபர்கிவ்னஸ், என்ன மன்னிப்பு உங்களுக்கு வேண்டுமோ அந்த மன்னிப்பை உங்களுக்கு என்ன பண்ணும், அந்த ஃபெய்த் கொண்டு வரும். அல்லேலூயா. ஃபர்கிவ்னஸ். 3 வந்து ஃபர்கிவ்னஸ், சரியா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ஃபியூச்சர். 2, ஃபேமிலி. 3, என்ன பண்ணும், மன்னிப்பு. அல்லேலூயா. ஃபர்கிவ்னஸ்ஸை அது கொண்டு வரும், சரியா? சுருக்கமாக இது பெரிய மெசேஜ், ஆனால் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி கலந்து போகிறேன், சரியா? ஸோ 3, நீங்கள் பார்த்தீங்கன்னா, பரவாயில்ல, உஷாராக இருக்கீங்க, கரெக்டாக இருக்கீங்களான்னு செக் பண்ண நான் எப்படி, சரி, ஓகே. அப்போது 4 என்னென்னா, அதே 21 ஈப்ரியர் சாப்டர் 11:21 பார்த்தீங்கன்னா, எப்ரேயர் 11:21, விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்புடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோளின் முனையில் சாய்ந்து தொழுது கொண்டான். அல்லேலூயா. தொழுது கொண்டான். ஸோ 4 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன செய்யும் இந்த விசுவாசம், என்ன செய்யும்னா, Faith gives us something firm to lean on. So firm, firmna urudiya, F-I-R-M. So urudiyaga saandu kolla veikkum. So Jacob enna pannara, and koolin mela enna pannara, saindu kondar. Appo so adu edhukku adiyalana, nama devanukku adu adiyalam. Na viswasikiren, viswasama irukkuronga nee yara saandu irpinga na kathara saandu irpinga, manidhila saandu irukka maatinga, aandavara firm, avar mela urudiya irpinga, avariye saandu irpinga. ஸோ அதை சங்கீதக்காரன் சொல்லும்போது, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அப்போது ஒரு ஃபெய்த்தாக இருக்கிறவங்க யாரை ரொம்ப சார்ந்திருப்பாங்கன்னா, கர்த்தரை சார்ந்திருப்பாங்க, வேறு யாரும் சார்ந்திருக்க மாட்டாங்க.
அல்லேலூயா. மனுஷனை சார்ந்திருக்க மாட்டாங்க, அரசியல்வாதிகளை சார்ந்திருக்க மாட்டாங்க, பொருளை சார்ந்திருக்க மாட்டாங்க. என்ன ப்ராப்ளம் வரட்டும், உங்களுக்கு நல்லா தெரியும், நான் கர்த்தரை சார்ந்திருக்கிறேன், கர்த்தருடைய பாதத்திலே இருக்கிறேன், நான் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறேன். ஸோ யாக்கோ பார்த்து அந்த கோளின் மேலே என்ன பண்ணார், ஆ சாய்ந்து, அது வந்து எதுக்குன்னா அவர் வந்து அதை மேலே என்ன பண்ணார், லீன் பண்ணிட்டார், அது மேலே அது மேலேயே சாய்ந்து இருக்கிறார். ஸோ நான் இன்றைக்கி விசுவாசிக்கிறேன், விசுவாசம் இல்லாமல், விசுவாசம் இல்லாதவங்கள்ட்ட ஒரு காரியத்தை நீங்கள் கண்டுபிடிக்கல, என்னென்னா அவங்கள கர்த்தரை சார்ந்து இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு காரியம்னாலும் மனுஷனை சார்ந்துருப்பாங்க, மனுஷன்ட்ட தான் கேட்டுட்ருப்பாங்க. ஆனால் எந்த ஒரு மனுஷன் கர்த்தரை சார்ந்து இருக்கிறானோ, நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அவன் விசுவாசத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்கள் காரியத்தில் நீங்கள் யாரை சார்ந்துருங்க, உங்கள் ஃபினான்ஸுக்கு யாரை சார்ந்துருங்க, கர்த்தரை சார்ந்துருங்க. உங்கள் எதிர்காலத்துக்கு யாரை சார்ந்துருங்க, கர்த்தரை சார்ந்து, வேலைக்கு கர்த்தரை சார்ந்துருங்க. சரி, உங்களுடைய எல்லா காரியத்தையும் நீங்கள் கர்த்தரை சார்ந்துருங்களேன். ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவரே எனக்கு. அல்லேலூயா. நீங்கள் தான் சொல்லி இருங்க, நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சரி, அப்போ நாலாவது நீங்கள் என்ன பண்ணணும், கர்த்தரை சார்ந்திருங்கள். அல்லேலூயா. ஸோ கடைசியாக ஐந்தாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 22வது வசனத்தில் பாருங்கள், அது 11:22, விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரேவேல் புத்திரர் எகிப்து தேசத்திட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து என்ன பண்ணான், கட்டளை கொடுத்தான். அல்லேலூயா. ஸோ ஐந்தாவது நான் விசுவாசிக்கிறேன், என்ன நடக்கும்னா, ஸோ உங்களுடைய ப்ராமிஸ் லேண்ட், அவர் ஃபைனல் ஓமை நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா? உங்களுடைய ஃபைனல் ஓம், சரியா, கடைசியான ஃபைனலாக நீங்கள் எங்கே முடிப்பீர்கள், சரியா. இந்த இடத்துல யோசேப்புக்கு நல்லா ஒன்று தெரிஞ்சது என்னென்னா, இவங்க இங்கேருந்து போவாங்க, ஒரு வாக்குத்தத்த பூமியில் கர்த்தர் என்ன பண்ணுவார், அவங்கள கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. அதனால் நானும் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே உங்களுடைய கடைசி ஃபைனல் ஓம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. எப்படி நான் ஃப்யூச்சர் தெரியும் சொன்னனோ, அதே மாதிரி ஃபைனல் ஓம் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்கள் பரலோகத்துக்கு போவீங்களா, எங்கே போவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஸோ கர்த்தர் அந்த ஃபைனல் ஓமை உங்களுக்கு தருவார். ஆமென். ஸோ கடைசி காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும், என்ன கர்த்தர் செய்வார், என்ன பண்ணுவீர்கள், எங்கே உங்களை எலும்புகள் அடக்கம் பண்ணப்படும், ஸோ அவருக்கு தெரியும் அந்த எலும்புகள் எங்கே அடக்கம் பண்ணப்படும், எல்லாமே அவருக்கு தெரிஞ்சுது, யோசிப்பு தெரிஞ்சுது. அதனால் உங்களோட ஃபைனல் ஓம் கண்டிப்பாக, ஃபெய்த் மேக்ஸ் த ப்ராமிஸ் லேண்ட் அவர் ஃபைனல் ஓம். ஆமென். அல்லது நம்மளோட ஃபைனல் ஓமை நீங்கள் பார்க்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஸோ நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் அதற்காக தான் நம்மளை ரட்சித்திருக்கிறார், அதுக்காக தான் நம்ம இந்த நாளில் அந்த ரட்சிப்பை பெற்று அவருக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் எல்லாரையும் நம்மளை சித்தத்தின்படி கர்த்தர் வழி நடத்துவார். ஆமென். அப்போ விசுவாசம் வந்து இந்த ஐந்து காரியங்களை கொண்டு வரும். ஃபஸ்ட்டு என்ன கொண்டு வரும், ஃப்யூச்சரை கொண்டு வரும், ஃபேமிலியை கூட பிளெஸ் பண்ண வைக்கும், ஃபர்கிவ்னஸ் அவங்க பெற வைக்கும், உங்களை மற்றவர்கள் மன்னிப்பார்கள். அடுத்தது நான்காவது, ஃபேர்ம் டு லீன் ஆன். ஆமென். கர்த்தரே சார்ந்து கொண்டு வைக்கும். அடுத்தது த ப்ராமிஸ் லேண்ட் அவர் ஃபைனல் ஓமுக்கு கொண்டு போகும், ஃபைனல் ஓமுக்கு உங்களை கொண்டு போகும். இதுதான் அந்த விசுவாச பட்டியலில் இருக்கிற இந்த காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இது பெரிய செய்தி, இருந்தாலும் டைம் இல்லை நமக்கு, நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இதை மனதில் வைத்து நீங்கள் வீட்டில் தியானியுங்கள். இப்போ நம்ம எல்லோரும் ஜெபிப்போம், நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம், சில ஜெப குறிப்புகளை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த வேளையில் உதவி செய்வாராக. அல்லேலூயா. நம்ம எல்லோரும் கண்களை மூடலாமா, எல்லாம் கர்த்தர் நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளுக்காய் சோதரிக்கிறோம், விசுவாசத்தில் நாங்கள் உறுதியாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. என்னை நடத்தினார், முன் சென்றார், நம்ம விசுவாசத்தோடு சொல்லுவோம். அல்லேலூயா. அதே பாடலாம் பாடுவோம். அல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி. அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடுவோம், எல்லாம் ஜெபிங்க. ஆமேன். ஒரு அரை மணி நேரம் ஜெபத்தில் நடத்துவோம். ஆமேன். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல். அமேன். நெருக்கப்பட்டோம், நெருக்கப்பட்டோம். அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. போற்றி துதித்து பாடி, அல்லேலூயா என்றார் பரிபோ.
போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சென்றாரே அவன் நல்லவன் அவர் கிருபை என்றும் உள்ளது. சென்றாரே அவன் நல்லவன் அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இதுவரையில் ஜெபத்துக்கு நேராக கடந்து போகும் முன்பதாக ஒரு வார்த்தையை வாசித்து விட்டு போகலாம். யோவான் 3:16-17, தேவன் தம்முடைய ஒரே பிறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். தேவன் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கல, ரட்சிக்கும்படியே அனுப்பினார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் வந்து உலகத்தில் இருக்கிறவர்களை தேவன் நேசிக்கிறார். அப்போ ஆண்டவர் கொடுத்த கட்டளையிலேயே என்ன சொல்றாரு, பிரதானமானது அன்பு தான் சொல்லியிருக்கிறாரு. ரெண்டாவது, தேவனிடத்துல அன்பு கூறு, உன்ன இடத்துல அன்பு கூறுவதை போல பிறனிடத்துல அன்பு கூறு. இந்த அன்புல வச்சிருக்காரு. தேவன் நம்மளை நேசிக்கிறார். ஆகையால தான் ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. நம்மளை நேசிக்கிறவங்கள்ட்ட எதனா கேட்டால் கிடைக்குமா கிடைக்காதா? நிச்சயமா. நம்ம நேசிக்காதவங்கள்ட்ட வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நேசிக்கிறவங்கள்ட்ட ரொம்ப ஈஸியாக வாங்கிடலாம், கடினமே இல்லை. ஏன்னா நம்ம நேசிக்கிறவங்க நம்ம எதை கேட்டாலும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அது அன்பு அதை செய்ய வைக்கும். அதனால தான் ஹல்லேலூயா. இந்த வேளையில் நாம் ஒரே பேரான குமாரனை கொடுத்த தேவன் நாம் கேட்பதெல்லாம் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஒரே பேரானே கொடுத்துட்டார் நமக்காக. அப்போது மற்ற இதெல்லாம் சின்ன விஷயங்கள் தான், நிச்சயமாக கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம பார்த்தோம் விசுவாசத்தை குறித்து 5 குறிப்புகள். ஆனால் அந்த அதுபோல் இந்த விசுவாசத்தில் நாம் இப்போ கேட்க போகிற ஜபங்கள் எல்லாமே தேவன் நம்மளுடைய ஜபத்தை கேட்குறார். ஏன்னா அவர் தான் சொல்லி கொடுத்தாரு, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும்னு சொன்னார். ஏன்னா முதலாவது அவர் நேசிக்கிறாரு, அவர் அடுத்து சொல்றாரு நம்மளை அவரிடத்துல கேட்கும்படி அவரே சொல்லுகிறாரு. கேட்கிறவர்கள் என்ன பெற்றுக்கொள்ளுவோம் என்ற விசுவாசத்தோட கேளுங்க என்றாரு. ஹல்லேலூயா. இப்போது கேட்க போகிறோம் யாருக்காக? நமக்காக. பாருங்களேன், தேவன் பரலோகத்திலிருந்து நம்மளை நேசித்து கூப்பிட்டு நம்மளுக்காக நம்மளை ரட்சிக்கும்படி அன்பு கொண்டார். அப்போ நாம ஒவ்வொருவருக்காகவும் செபிப்பது, நாம் கேட்பது, நமக்காக கேட்பது அவர் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வேளையில் இந்த செப குறிப்புகளுக்காக செபிக்க போகிறோம். ஒருவர் ஒருவராக வந்து செபிக்கிறவங்க முன்னாடி வந்து உட்காந்துக்கலுங்க. ஒரு சிறிய 2 வரி பாட்டு பாடுவோம், அதுக்கப்புறம் அந்த செப குறிப்புகள் போகும். இப்போது முதலாவது செப குறிப்பு, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படவும். சாத்தானால் கட்டப்பட்டவர்கள் கட்டவிழ்க்கப்பட்டு ஆண்டவர் அறிந்து கொள்ளும்படியாக அவருடைய கண்கள் திறக்கப்படும்படியாகவும் புதிய ஆத்மாக்கள் சபைக்கு நிரம்பி வழியத்தக்கதாக செபிக்கவர்கள் வாங்க, முன்னாடி வாங்க சீக்கிரமாக. மற்றவர்களை வந்து இப்படி உட்காந்து கொள்ளுங்க, ஈஸியாக இருக்கும். ஒரு 7 குறிப்பு இருக்கும்னு நினைக்கிறேன், 7 இல்லை 8 செபிங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்த பிதாவே, நர்மையான மத்தியான வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆமென். ஆண்டவரே, ஈவாய் இரக்கமாய் கொடுத்த இந்த நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். இங்கே 2-3 பேராய் இந்த நாமத்தில் கூடி இருக்கிறார்களோ நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னவரே, ஆமென். அந்த மத்தியான வேளையில அப்பா உம்மை பாட உம்மை கனப்படுத்த
வார்த்தையை தியானிக்க நீ தந்த நல்ல பாக்கியத்துக்காய் நன்றி. ஆண்டவரே, விசுவாசத்தை குறித்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில அப்பேற்பட்ட விசுவாசத்திலே நாங்களும் வல்லவர்களாய் தெழுந்து ஆண்டவரே வேத பட்டியலில் இருக்கிற சரங்களை போல எங்களையும் நீங்க மாற்றுங்க. ஆண்டவரே, இந்த காலையில விசேஷ வித்துல உடைய விலையேற பெற்ற நாமத்தினால் ஆண்டவரே ஆண்டவரே தாவே ஒவ்வொரு ஆண்டவரே ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோங்க. தாவே அப்போஸ்தல 4:12 நாங்கள் வாசிக்கிறோம், உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கத்தாவே ரட்சிக்கப்படும் முடியாய் கட்டளையிடப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஆகவே உம்முடைய விலையேற பெற்ற நாமத்தினால ஆண்டவரே ரட்சிப்புக்குள்ள கத்தாவே எல்லாரும் நீர் வழி நடத்த வேண்டும் அப்பா. பிதாவானவர் தம்முடைய சொந்த குமாரனை ஆண்டவரே இந்த பூலோகத்துக்கு நீங்க அனுப்பி ஆண்டவரே நீர் கத்தாவே சிந்தின அந்த ரத்தம் வெறுமையாய் போகாதபடி எப்படி ஆண்டவரே நாங்கள் எல்லாம் கண்டு கொண்டோமோ, நாங்கள் எல்லாம் நீர்தான் எங்களுடைய ரட்சகர் என்று அறிந்து கொண்டோமோ, அது போல அறியாத ஜனங்கள் கத்தாவே ஆண்டவரே விலை கிருமில்லாத ரத்தத்தை கொண்டு ஆண்டவரே எப்படியாவது ரட்சிப்புக்குள்ளே நீர் வழி நடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இன்னுமே அறியவில்லை அப்பா. ஆண்டவரே அறிந்தும் தெரிந்தும் குறித்த சிலர் ஆண்டவரே தொழுது கொள்ளாமல் நமஸ்கரியாமல் இருக்கிறாள் அப்பா. எப்படி ஆளுமுடையவரே ஏற்பட்ட நாமத்தினால ரட்சிப்புகள் புறப்பட்டு போகட்டுங்க தாவே. சீக்கிரத்திலே அப்பா எங்களுடைய தேசங்களில ஆண்டவரே கத்தாவே நாங்கள் இருக்கிற ஏரியாக்களில குடும்பங்களில வீடுகளில உலக நாடுகளில அப்பா ஆண்டவரே அறியப்படாத இடங்களிலே அப்பா எப்படியான ரட்சிப்பு கடந்து வர முடியாய் கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே நிசிந்தின ரத்தம் வெறுமையாய் போகாதபடி இந்த ரட்சிப்புக்குள்ளே ஒவ்வொருத்தரும் நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. இப்படி ஆண்டவரே பாவத்திலும் சாபத்திலும் ஆண்டவரே அருவறுப்பிலும் அசிங்கத்திலும் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இயேசுவே உடைய விலைக்கில்லாத ஆண்டவரே ரத்தத்தை கொண்டு உடைய வல்லமையை கொண்டு கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை நீர் விடுதலை தருவீராக. எப்படியாலுமே அறிந்து கொடுக்குற பாக்கியத்தை கத்தாவே இந்த ஜனங்களுக்கு நீர் அனுகிரகம் பண்ண முடியாது நாங்கள் ஜெபிக்கிறப்பா. கடைசி நாட்களிலே நாங்கள் வாழ்கிறோங்க தாவே, எந்த நிமிஷத்தில் நீர் வருவீரோ எங்களுக்கு தெரியாது அப்பா. ஆகவே இந்த கடைசி நாட்கள வாழ்கிற ஜனங்கள் உமை அறிந்து கொள்கிற ஆண்டவரே இந்த கடைசி தருணங்களா இருக்கட்டும் தாவே. ஆண்டவரே நோவா காலத்துல எப்படி ஜனங்கள் ஆண்டவரே உணர்வில்லாதவர்கள் அழுந்து போனார்களோ அப்படி இல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நிறைங்கி வந்து நாட்டிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறபடியால எல்லா ஜாதி ஜனங்களையும் ஆண்டவரே எப்படியால ரட்சிப்புக்குள்ள நீங்க வழி நடத்துங்க கர்த்தாவே. ரட்சிப்பு உம்முடையது ஆண்டவரே, நீ ரட்சிப்பை கொடுக்கிறவர் கர்த்தாவே. இந்த ரத்தத்தை கொண்டு ஆண்டவரே இந்த நாட்களே கிரியை செய்யணும் அப்பா. சபைக்குள்ளே ஆண்டவரே ஆதி அப்போஸ்தலர் நாட்களில ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் சபையில சேர்ந்து வந்தார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோமே ராஜா. அப்படியே சபைக்குள்ள கொத்து கொத்தாய் ஜனங்களை கொண்டு வாங்க அப்பா. பலவிதமான ஜாதிக்காரரை கொண்டு வாங்க ஆண்டவரே, பலவிதமான பாஷைக்காரன் நீங்க கொண்டு வாங்க அப்பா. ஆண்டவரே நீர்தான் அப்பா இரக்கத்தை பாராட்டுங்க ஆண்டவரே, நீர்தான் ஆண்டவரே இந்த கடைசி நாட்கள்ல அற்புதங்களை செய்யல ஆண்டவரே. எங்களுக்கு அல்ல ஆண்டவரே, எங்களுக்கு அல்ல அப்பா. உடைய நாமம் மகிமைப்படட்டும், உடைய ராஜ்யம் கட்டப்படட்டும் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களே ஆண்டவரே ஆண்டவரே சபைக்குள்ள நீர் கொண்டு வர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர். இதுவரை நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காய் நன்றி. இனிமேலும் ஆண்டவரே நீ சிந்தின அந்த ரத்தத்தை கொண்டு ஆண்டவரே எல்லா இடங்களிலும் ஆண்டவரே எல்லா நாடுகளிலும் உலக தேசங்களிலும் காடுகளிலும் மலையிலும் தீவுகளிலும் குன்றுகளிலும் வாழ்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க. இந்த ரத்த கரத்துல விட்டு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மாறாத இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்துல கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கைகளை தட்டுவோம் உற்சாகமா. தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி. ஸ்தோத்திரம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தோ. விடுதலை நாயகன் வேட்டியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தோ. நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி ஆடி ஆடி துதிப்பே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வேட்டியை தருகிறார்,
எனக்குள்ளே இருக்கிறா என்ன ஆனந்தோ. ஹலலுயா ஹலலுயா. அடுத்த ஜெப குறிப்பு, சபைக்கு வருகிற குடும்பங்கள் நல்ல வேலை, நல்ல வேலை இல்லாத அநேக தேவைக்கு ஏற்ற ஒரு வேலை இருக்காது. அதாவது வீட்டு தேவைக்கேற்ற சம்பளம் இருக்காது நிறைய. அதனால நெருக்கங்கள் இருக்கிறதுனால இந்த குடும்பங்களில் சில பிரச்சனைகள், போராட்டங்கள். பணம் இல்லைன்னாலும் பிரச்சனை, அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை. நமக்கு என்ன அளவாக இருக்கணும், சாலமோன் கேட்டது போல், அதிகமாக இருந்துடக்கூடாது, குறைவாக இருந்துடக்கூடாது. இப்போ நல்ல சேலரி, நல்ல சம்பளம், சபைக்கு வருகிற குடும்பங்களுக்கு தேவன் அப்படி ஆசீர்வதிக்கணும். ஹாலலூயா. வாருங்கள், எங்களை அதிகமாக நேசிக்கிற தேவனே, ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா நீ நல்லவரப்பா, ஜபத்தை கேட்கப்படுறவரப்பா, ஜபத்துக்கு பதில் கொடுக்கறவரப்பா. நீ என்ன வேணும் கேளு, நான் கொடுக்குறேன்ட்டு சொல்றவரப்பா. உன் மேலே நம்பிக்கையோடு நாங்கள் கேட்குறோம், விசுவாசத்தோடு கேட்குறோம். இதோ ராஜா, வேலை இல்லாத பிள்ளைங்களுக்காகி நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. ஐயா, ஒரு நல்ல வேலை கொடு ராஜா, வேலை தகுந்த மாதிரி ஒரு நல்ல சம்பளத்தை கொடு ராஜா, சம்பளத்தை தகுந்த மாதிரி குடும்பத்தை நல்ல அன்புள்ள குடும்பமாக கொடு ராஜா. குடும்பத்தில் சண்டை வராதபடிக்கு, குடும்பத்தில் சத்ரு வராதபடிக்கு, அப்பா குடும்பத்தில் எந்த கலகம் வராதபடிக்கு நீ பாதுகாப்பு ராஜா. உன் கல்வாரி கோட்டியில் பாதுகாப்பு தகப்பனே. எஸ்ஐயா, உன்னை நம்பி தான் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும், பேச முடியும், துதிக்க முடியும், ஆராதிக்க முடியும் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளில் கர்த்தாவே, நீ செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. வரப்போகிற காரியங்களுக்காக நன்றி, நல்ல வேலை கொடுத்ததுக்காக நன்றி, நல்ல சபையில் விசுவாசத்தை கொடுத்ததுக்காக நன்றி, ஜெபிக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஐயா. ஜெபிக்கும்போது ராஜா, ஜபனோட வல்லமே ராஜா, சமாதானோட வல்லமே ராஜா, கிருபின வல்லமே ராஜா. ஆண்டவரே, அவங்க ஏற்ற காலத்தில் ராஜா ஒரு சாட்சியாக நிற்கவே ராஜா. குடும்ப குடும்பமாக சந்தோஷமா இருக்கட்டும், நல்ல வேலை கிடைச்சிச்சு, வேலையில கொஞ்சமா இருந்தாலும் ஒரு சமாதானம் கிடைக்குது, தேவனோட கிருபை கிடைக்குது, தேவனோட மகிமை காணுதுன்ட்டு சந்தோஷமா துதிச்சு சாட்சியா இருக்கிறதுக்கு உதவிச்சே ராஜா. இது சாட்சியா கர்த்தாவே நிரப்புற சபை ராஜா. நாங்க கேட்கறது கேட்காதது உனக்கு நல்லா தெரியும் ராஜா. ஏசப்பா, உனக்கு மறவானது ஒண்ணுமே இல்லை. உன்னால குடா தரி காபா ஷபா உர் அக்கலா ரீபா கலா துரா ஒரு அபிலா ரப ஷபலகரதினா. உன்னால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. உன்னால ஆகும் தகப்பனே. கேட்கறது பெருசு இல்லை, நீ யோசிக்கிறது தான் பெருசு ராஜா. பெரிய காரியம் தகப்பனே. சௌத்திரம் ஐயா, எம்மட்டும் ராஜா வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை நீ ஆசீர்வதி, ஒவ்வொரு குடும்பத்தை பலப்படுத்தி, ஒவ்வொரு குடும்பத்துக்கு தேவையான சந்தி ராஜா எல்லாம் சமாதானம் கொடுக்கட்டும் ராஜா. சமாதான ஆவி ஒவ்வொரு குடும்பத்துல இறங்கட்டும் தகப்பனே. சௌத்திரம் ஐயா, ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. ஆசீர்வதி பலப்படுத்து, துதி கன மகிமையில உமுக்கே செலுத்துறோம் என் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். கைகளை தட்டுங்கள். ஹாலலூயா. நன்றி ஆண்டவரே, ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் தேடி ஓடி வந்தா, என்னை தேற்றி அணைத்து கொண்டா. அவர் தேடி ஓடி வந்தா, என்னை தேற்றி அணைத்து கொண்டா. என் பாவம் அனைத்து மன்னித்தா, என் பாவம் அனைத்து மன்னித்தா. புது மனிதனாக மாற்றினா, புது மனிதனாக மாற்றினா. தலைநா தருகிறா, எனக்குள்ளே இருக்கிறா என்ன ஆனந்தோ. விடுதலை நாயக வேற்றியை தருகிறா, எனக்குள்ளே இருக்கிறா என்ன ஆனந்தோ, என்ன ஆனந்தோ. ஹல்லேலூயா. அடுத்து சபைக்கு வருகிற குடும்பங்கள், குடும்பங்களில் அநேக பேர் வந்து கணவனை விட்டு மனைவி பிரிந்து இருக்கிறாங்க.
ஏன்னா நிறைய சில காரியங்களை விசிட்டிங் போகும்போது தான் தெரிஞ்சுது. ஹவுஸ் விசிட்டிங் விசிட்டிங் போகும்போது தான் நிறைய கணவங்களை பிரிந்துருக்கிறாங்க, வர்றாங்க. ஆனால் கணவனோட 3 வருஷம் பிரிஞ்சிருக்கிறேன், 2 வருஷம் பிரிஞ்சிருக்கிறேன், 6-7 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் பிள்ளைகளை தனியாக வளர்க்குறாங்க. இப்படி நிறைய காரியங்களை நான் பார்த்தேன். ஆனால் அதில் இந்த குடும்பங்களில் இந்த பிரிவினை, அதாவது கணவன் மனைவிகளை பிரித்து என்ன பண்ண, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்கக்கூடாதுன்றார். ஆனால் சத்துரு அவங்க பிரித்து வச்சிருக்கிறான். அப்போது யாரெல்லாம் கணவனை விட்டு மனைவி கூட்டு கணவன் பிரிந்திருக்காங்களோ அவர்களெல்லாம் தேவன் வந்து சத்ருவால் பிரிக்கப்பட்ட அந்த பிரிவினைகள் நீங்கி தேவனோடு இணைக்கப்பட்டு அவர்கள் குடும்பம் சமாதானமே ஆசீர்வதிக்கப்படணும். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். சோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிற சாந்ததிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரையுமே போற்றி வாழ்த்தி வர வைக்கிற சாமி, ரட்சிக்கிற மேப்பெரையுமே துதிக்கிறோம் அப்பா. அப்பா அந்த மத்திய நேரத்தில் ஆண்டவரே சமூகத்தில் வந்திருக்கிற சுவாமி, ஒரு மனத்தோடு கத்தா விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே எல்லா குடும்பத்துக்கும் ஆண்டவரே ஏசப்பா சபைக்கு வருகிற குடும்பங்களுக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன் அப்பா. அப்பா பிரிந்து போன பிள்ளைகளை கத்த இணைக்க வேண்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தனிமையாக இருப்பது நல்லது அதிகாரம் இல்ல தகப்பன, விடுதலை நாயக வேற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தோ. விடுதலை நாயக வேற்றியை தருகிறார், அவர் அன்பினார்.
அபிஷேகத்தான் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தான் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தா, அதிகாரம் எனக்கு தந்தா. விடுதலை நாயக வேற்றியை தருகிறா, ஹலலூயா ஹலலூயா ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் எங்கேயாவது ஊருக்கு போகணும், பிரயாணம் பண்ணுறோம்னா என்ன பண்ணுறோம், டிக்கெட் முன்னாடியே புக் பண்ணுவோம். ஏன்னா அன்றைக்கி பண்ண மாட்டோம், ஏன்னா கிடைக்காது, கஷ்டப்பாயிடும், ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா ஊருக்கு போகும்போது சௌகரியமாக போகணும், எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் நல்லா சீட் கம்ஃபர்டபுளாக கிடைக்கணும், எந்த ஒரு இது இல்லாமல் நெருக்கத்தில் போகக்கூடாதுன்னு புக் பண்ணிடுறோம் இல்லையா? கரெக்ட். இப்போ கவர்மெண்ட்டு ஒரு அலோன்ஸ்மெண்ட் பண்ணுது, ஒரு குறிப்பிட்ட நான் இவ்வளோ பேருக்கு வந்து யார் ஃபஸ்ட்டு வர்றாங்களோ அவருக்கு இவ்வளோ 10,000 ரூபாய் என்னமா கொடுக்கப்படும். யாரெல்லாம் வந்து பதிவு பண்ணுறீங்களோன்னா மெதுவாக போவோமா சீக்கிரமாக போவோமா? எப்படி? ரொம்ப சீக்கிரமாக போவோம். இப்போ கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரும் அதே மாதிரி ஒரு சமூகத்தில் ஒரு ஆஃபர் இருக்குது வச்சுருக்கிறாரு. என்ன வச்சுருக்காரு? யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க நெற்றியில் முத்திரை போடு, இந்த உலகத்தில் வர உபத்திரத்தில் அவங்கள மட்டும் தொட்டுறாதேன்னு. அவங்கள மட்டும் யாரும் தொடக்கூடாது. யார்? சங்காரக்காரன் அவங்கள தொடவே கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போட்டுக்கிறாரு ஜெபிக்கிறவங்கள. இந்த உலகத்தில் இருக்கிற உபத்திரவம் தீங்கு நம்மளை தொடக்கூடாது அப்படின்னு பரலோகம் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்குது. அந்த ஆஃபரை முந்தி வாங்கிக்கொன்னு எத்தனை பேர் போட்டா போட்டி வர்றீங்க? ஏன்னா ஜெபிக்கணும்னா பிறருடைய குற்றங்களை நீங்கள் மன்னிச்சுன்னா உங்கள் குற்றங்கள் மன்னிக்கப்படும். பிறரை நீங்கள் அன்பாக நேசிக்கும்போது தேவனுடைய நீதியை நிறைவேற்றிக்கிறோம். நம்ம பிறருக்காக செய்கிற எல்லாம் நமக்கு தான் அது ஆசீர்வாதமாக முடியுது. யாருக்கோ நம்ம ஏன் போய் ஜெபிக்கணும் அப்படி இல்லை. நீங்கள் ஜெபிக்கும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட பிளெஸ்ஸிங் அங்கே அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா நீங்கள் ஜெபிச்சிருக்கிறீங்க, மற்றவங்களுக்காக ஜெபிச்சிருக்கீங்க. அப்போ இந்த இடத்துல வந்து ஜெபிக்கணும்னா எப்படி இருக்கணும்? ஒரு ட்ரெயின் புக் பண்ணுறதுக்கே ஒரு கவர்மெண்ட் இலவசமாக ஒரு பணம் கொடுத்துனா போட்டா போட்டி போட்டு ஃபஸ்ட்டில் போகிறோம். நம்ம ஜபத்துக்கு எப்படி வர்றோம்? இப்போ கவர்மெண்ட்டை உலகத்தில் அழிந்து போகிற ஒரு பொருளுக்கு நம்ம போட்டா போட்டி போடுறோம். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரிடத்தில் ஜெபிக்கணும். ஆ, நான் ஜெபிக்கணும் அவங்களுக்காக. ஏன்னா நிறைய பேருக்கு சான்ஸ் கிடைக்கும். இங்கே வந்திருக்க அத்தனை பேருக்கும் டைம் கொடுக்க முடியாது. ஒரு 7 அல்லது 8, அந்த 8 குறிப்புக்கு ஜெபிச்சவங்களே அதிகமாக ஃபாஸ்ட்டாக வர்றாங்க. அதுக்கு தாங்க நான் சொல்கிறேன், ஜெபிக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும், உங்களுக்கு அந்த வாஞ்ச வேணும். அவங்க மட்டும் பெற்றுக்கொண்டே இருக்கிறதில்ல, நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களை வரணும், உங்களை ஆசீர்வதிக்க போகணும். எப்பவுமே நமக்காகன்னு ஜெபிக்கும்போது தேவன் அதை ஆசீர்வாத, அது நீதி இல்லை. பரலோகத்தில் வந்து ஒரு நீதி எப்பவுமே பிறருக்கு நீ எதை செய்தோ அப்போ உனக்கு, நீ பிறருடைய கடன்களை மன்னிக்கும் போது உனக்கு மன்னிக்கப்படும்ன்றாரு. அப்போது நீ எதெல்லாம் செய்கிறியோ, நீ பிறருக்காக, யோபுனுடைய சரித்திரத்தில் நான் நிறைய செய்தி உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். யோபு வந்து தன் சிநேகத்திற்காக ஜெபிக்கும்போது தன் சிறையிறப்பு மாறியது. ஆபிரகாமை பார்க்கலாம், ஆபிரகாம் தன் தங்கியிருந்த தேசத்தின் அபிமேலேக்கு ராஜாவுக்காக ஜெபிக்கும்போது அவளுடைய சந்ததி கர்ப்பம் திறக்கப்பட்டது மாத்திர சாராளுக்கு என்ன பண்ணப்பட்டது? பிள்ளை கொடுக்கப்பட்டது. இப்போ தேவன் ஆசீர்வதிக்க, தேவன் இந்த பூமியில் வந்து முதலாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் கொடுக்கும்போது முதலாவது ஒரு டெஸ்ட் வச்சார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு. என்ன பண்ணார்? உன் ஒரே ஒரு குமாரன், இவன் தான் உன் சந்ததி, இவனை எனக்காக நீ பலியிடுறியா இல்லையா பார்க்கலாம். யார் அந்த நீதியை செய்கிறான்னு பார்த்தா பூமியில் யாரில்? ஆபிரகாம் செய்தார். அந்த நீதினால தான் ஒரு பூமியில் இந்த உலகத்தில் இருக்கிறவன் தன் குமாரனை எனக்காக இழக்க தயாராக இருக்கும்போது இந்த உலகத்துக்காக என் ஒரே பேர் குமாரன் நான் இழக்க தயார், இயேசு கிறிஸ்து. அதான் நீதி. இப்போது நாம் பிறருக்காக எதை செய்கிறோமோ, எதுக்காக செபிக்கிறோமோ நீங்கள் கேட்காம, அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அப்படி நீதி. தேவனுடைய நீதியை நீங்கள் செய்யும்போது
நீங்கள் கேட்காம நீங்கள் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். இதுதான் பரலோகத்தினுடைய ரகசியம். இது தெரியாமல் நம்ம ஜெபிக்கிறதுனா யோசனை பண்ணுறோம், கேட்கணுன்னா யோசனை பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் ஆவியான ஒரு பேச்சு. அதை குறித்து தோணாரு நான் ஜெபத்துக்குள்ளே போயிருக்கிறது. ஏன்னா ஜெபிக்காதவங்க வந்து ஜெபிக்கணும். ஏன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா இத்தனை வருஷம் போகிறேன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஹலலூயா, இந்த வேலையில் ஜெபிக்கலாமா, அடுத்த குறிப்புக்கு போகலாமா, ஹலலூயா, ஸ்தோத்திரம், ஹலலூயா. இன்னும் சாப்பிடாததுனால அவ்வளோ டயர்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஹலலூயா, பரவாயில்ல, ஸ்தோத்திரம். சபைக்கு வருகிற குடும்பங்களில் அநேக பேருக்கு பிள்ளைகள், குழந்தை இல்லை. எத்தனையோ வருஷம், 7 வருஷம் இல்லை, 5 வருஷம் இல்லை, 2 10 வருஷம் இல்லை, இப்படியெல்லாம் சிலர் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்காரு, கொடுத்துருக்கிறாரு, ஆசீர்வத்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் இன்னும் சாட்சிகளை கேட்பீர்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம செபிக்க வேண்டிய கடமை. ஹலலூயா, குழந்தை இல்லாதவர்களுக்காக தேவன் ஆசீர்வதிக்கணும். ஹாலலூயா, ஜெபிக்கும். அப்பா, அம்மா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா, துதிகள் மதியில் வாசம் செய்கிறேன் தேவாதி தேவனே, மக்கள் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வானவம், சிங்காசனம், பூமி, உன் பாதப்படியில் அப்பா நாங்கள் ஜெபிக்கும் போது கத்தாவே அப்பா, ஒவ்வொரு வார்த்தைகளை கர்த்தவன் பரலோகத்தில் எட்டப்படுறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பண்ணு. கர்ப்பத்தடிக்காது இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாதப்படியில் கொடுக்குறேன் சுவாமி. அவங்களோட வேதனைகளை, கண்ணீர்கள், அவமானங்களும், நிந்தனைகள் எல்லாம் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீங்க சுவாமி. கேட்கும் போது இதெல்லாம் பெற்றுக்கொள்வான்னு சொன்ன வார்த்தையின் பிரகார ராஜா அவங்களோட பாவக்காரைகளால் நீக்கி போட்ட ஆண்டவரே, அவங்களுக்கு ஒரு கர்ப்பத்தின் கண்ணி கொடுத்த ஆண்டவரே, ஆசீர்வதி தாண்டவரே, மற்றவர்கள் மதியில் வெக்கப்படாத படிக்க ஆண்டவரே, பிள்ளை பெருக்கு முறை உதவி செய்யறதுக்காக மக்கள் நன்றி ராஜா, நன்றி தகப்பன. கர்ப்பத்தின் கண்ணி கர்த்தரால் அவர் சுகந்திரம் சொன்ன வார்த்தையின் பிறகு ராஜா அப்போ அந்த சுகந்திரத்தை நீங்கள் கொடுத்த ஆண்டவரே, அவங்க மன மகிழ்ச்சி காண முடியாத உதவி செய்யுங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகள் எத்தனையோ வருடங்கள் ராஜா, எத்தனையோ மாதங்கள் சுவாமி, வருடம் வருடமாக ஆண்டவரே பிள்ளை இல்லாத படிக்க ஆண்டவரே, அவங்க படுற அவமானத்தின் நிந்தனைகள் ராஜா, வேதனைகள், கண்ணீர்களோ சுவாமி, குடும்பத்தார்னாலும் முழு தாண்டுரே தள்ளப்படுறாங்களோ சுவாமி, மரம் மனமன திருமண தாண்டுரே பண்ணி கொள்றாங்களே, எத்தனையோ பேர் ராஜா உண்டு சுவாமி, அந்த கர்ப்பத்தின் தடைகள் ராஜா நீங்க உடைத்து தகப்பனே, பிள்ளைகளுக்காக கத்தாவே ரெட்டத்தனியாக நீர் ஆசீர்வாதத்து கொடுக்கறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துற தகப்பனே. அப்ப அந்த கர்ப்பத்தில் எத்தனை விதமான வேதனைகள் இருக்குது சுவாமி, எத்தனை பயபாடு கட்டிகள் இருக்கு சுவாமி, அதெல்லாம் உடைத்தேறி தாண்டுரே, கர்ப்பத்துக்கு ஆண்டவரே விடுதலை கொடுங்க சுவாமி, அந்த கர்ப்ப தங்க முடியாத உதவி செய்யுங்க ராஜா. அப்ப டாக்டரால கூடாது தகப்பனே, என் கர்த்தரால கூடும் செய்ய அப்ப கூடும் தகப்பனே. அப்ப அந்த கர்ப்பத்தின் கண்ணி கொடுத்த ஆண்டவரே, அங்க சந்தோஷ சமாதான தாண்டவரே, ஒரு அப்பா பெற்றுக்கொள்ள முடிய உதவி செய்யுங்க தகப்பனே. குடும்பத்துல எத்தனை விதத்தில் ஆண்டவரே, கணவன் மனைவி ஆண்டவரே கண்ணீர் விட்டு கொண்டுக்கிறாங்க சுவாமி, வேதனை பட்டு கொண்டுக்கிறாங்க ராஜா, அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, அவங்க மன மகிழ்ச்சி கொடுங்க தகப்பனே. ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆண்டவரே அந்த சந்தித்தத்தில் ஆண்டவரே ஆசீர்வாதம் தாண்டவரே. அப்பா எங்க ஜனங்கள் ராஜா, எங்க எத்தனையோ மக்கள் அப்பா இந்த தேசத்துல ராஜா, எத்தனையோ பிள்ளைகள் ராஜா வேதனை பட்டு கொண்டுக்கிறாங்களோ சுவாமி, அவங்களுக்கு அந்த கர்ப்பத்தின் கண்ணி கொடுத்த ஆண்டுரே, சமாதானத்தை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்த ஆண்டுரே, ஐஸ்வர்யத்தை கொடுத்த ஆண்டுரே, பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த கர்ப்பத்தின் கனிகள் ராஜா ஒருவருக்கு தடையில்லாத படுகிற ராஜா, ஒருவருக்கு தடையில்லாத ராஜா தேவனப்பா, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ராஜா நெருப்புங்க அப்பா, பிள்ளையாக நெருப்புங்க சுவாமி. கர்ப்பத்தில் ஆண்டுரே ஒரு பிள்ளைகளை, 2 பிள்ளைகளை கொடுத்த ஆண்டுரே, ரெட்டத்தனையே ஆசீர்வதித்து வழி நடத்துங்க தகப்பனே. ஜெபிக்கும் போதில் கர்த்தாவே, நாங்கள் கண்ணீரோட கவலையோடு ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தாவே நீ கேட்டு அப்படியாக கொடுத்து ஆசீர்வதிப்பட்டு அப்போ அங்கே சாட்சியாக நிற்க முடியாது உதவி செய்யுங்க தகப்பனே. என் சபையில் ஆண்டவரே ஒவ்வொரு வருடம் தகப்பனே, ஒவ்வொரு மாதத்தில் கர்த்தாவே பிரதேசம் செய்ய முடியாது உதவி செய்யுங்கப்பா, சாட்சியாக நிற்க முடியாது உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் வீணுக்கு போகாது பிடிக்கிறாச்சா அப்பா, நீ ஆசீர்வதி கொடுக்க முடியாது உதவி செய்யறதுக்காக நன்றி. இந்த வேலை இந்த ஜெபங்களை ஏற்றி அப்பா அப்பா ஆசி இயேசு நாமத்தை ஜெபித்திருக்க ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். கைகளை தட்டி நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. சிங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே, சிங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே, எரிகோவை சுற்றி வருவே, எரிகோவை சுற்றி வருவே, இக்காலம் ஊதி செய்ப்பே, காலம் ஊதி செய்ப்பே, விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறா, எனக்குள்ளே இருக்கிறா, என்ன ஆனந்தோ, என்ன ஆனந்தோ. ஹல்லேலூயா.
அடுத்து நிறைய சிலர் கடன்களில் இருக்கிறாங்க, சபைக்கு வரவங்க கடன் வாங்கிடுறாங்க. ஈஸியாக கிடைக்கிது, கொடுக்கும்போது நீ ஒரு ஐடி கார்டு இருந்தால் போதும், ஆதார் கார்டு இருந்தால் போதும், எல்லாம் டக்கு 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 டக்குன்னு கொடுத்துட்றாங்க. வருமானமே இல்லைனா கூட பார்க்குறதில்ல கடன் கொடுத்துட்றாங்க. இப்படி நிறைய விதமான கடன்களில் மாட்டிக்கொள்ளு. சிலர் பலவீனங்களெல்லாம் சில கடன் வாங்குறாங்க, அது வேறு. ஆனால் அந்த கடன்களை மாட்டி அதை திருப்பி கொடுக்க முடியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மன அழுத்தத்துக்குள்ளே போகிறாங்க. என்ன ஆகிடுது, மன அழுத்தத்துக்குள்ள வேறு விதமான ப்ராப்ளம் வந்துடுது. பிபி ஹையாகிடுது, என்ன மெடிசன் கொடுத்தாலும் கேட்க மாட்டேங்குது, கோமா ஸ்டேஜுக்கு அந்த லெவலுக்கு போயிடுறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க, இதை கொடுக்க முடியல மரியாதை போய்டும் சொல்லிட்டு சிலர் எத்தனையோ பேர் கர்த்தருக்கு இல்லாதவர்கள், கர்த்தருக்கு இருக்கிற சில பேர் என்ன பண்ணுவாங்க, தன்னே சூசைட் பண்ணிக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள்லேருந்து தேவன் அவர்களை பாதுகாக்கணும். அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் தேவனுடைய கரம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நிச்சயிக்கலாம் வாருங்க அதுக்காக சோதரம். நாங்கள் பாரப்பட்டு ஆண்டவரே ஒரு மனதோடு தேவ சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் நின்று ஆண்டவரே முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ராஜா. உம்முடைய முகத்தின் ஆண்டவரப்பா பிரசன்னம் ஆண்டவரப்பா. அப்பா இப்ப ஏற்பட்ட கடன் பாரத்துல யார் யார் இருக்கிறாங்களோ ஆண்டவரே கடன் வாங்கும் போது நிச்சயமாவது அந்த குடும்பங்களை விடுவித்தருளுவீராக ராஜா. விடுவீங்கோ, கர்த்தருடைய மெய்யான விடுதல் அந்த குடும்பங்களை ஆளுக செய்யட்டும் ஆண்டவரே. இந்த கடன் பாரங்கள் அந்த குடும்பங்களை விட்டு நீங்கி போகட்டும் ஆண்டவரே. அப்பா அந்த கடன் பிரச்சனைகளில் இருந்து அதை தீர்க்க கூடிய கை பியாசங்களை ஆசீர்வதிங்க சப்பா, ஆசீர்வதிங்கோ. மகிமையினால அந்த குடும்பங்களை மூடி கொள்ளுங்க சப்பா. ஒவ்வொரு கடன் பாரங்கள் நீங்கி போகட்டும். சமாதானம் குடும்பங்களை ஆளுக செய்யட்டும் ஆண்டவரே. தாழ்த்தி உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால இந்த ஜெபங்களை எடுக்கிறோம் பிதா. ஆமென், ஆமென். கைகளை தட்டி நன்றி சொல்லுவோம். ஹாலேலூயா, நன்றி நன்றி ராஜா. ஹாலேலூயா. ஜெயம் கொடுக்கோ தேவனுக்கு, கோடி கோடி ஸ்தோத்ரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு, வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்ரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு, கோடி கோடி ஸ்தோத்ரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு, வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்ரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்ரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு, வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா. அடுத்து சபைக்கு வருகிற அநேக பிள்ளைகளுக்கு திருமண தடைகள், திருமணம் ஆகலை. நிறைய பேர் வந்து பெண் இருக்கான்னு தேடுறாங்க, சிலருக்கு பையன் நல்ல பையன் இருக்கிறாங்களா தேடுறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் யாரை கேட்கறது, எங்கே எப்படி பண்ணுறது, ஏன்னா இந்த விஷயத்தில் சிலர் ரொம்ப தடுமாறுறாங்க. ஆனால் உலகத்தில் இருக்கிறவங்க ஈஸியாக கிடைக்கிறாங்க, ஆனால் கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்க வேணும்னு நிறைய பேர் காத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களில் உள்ள தடைகளை நீங்கள் தேவன் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தும்படியாக. ஹல்லேலூயா. செபிங்க.
ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 செய்யணும் கர்த்தாவே. உச்ச சமயத்தை அங்கெடுத்து பாத்திலேக்கு வரணும் கர்த்தாவே. நின்ற தாசன் பண்ண வசனத்தை நீ கேட்டு அல்ல, வாக்குகள் கேட்டு அல்ல கர்த்தாவே. தெய்வமே, விவாகம் கழியாதிருக்கிற குஞ்சுங்களுக்கு ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் நல்லொரு திருமண வாழ்க்கை கொடுக்குமாறாகணுமே. அங்கே வாக்க வாழ்த்தத்தம் செய்து அல்ல கர்த்தாவே. புருஷன் ஏகனாயிருக்கிற நன்னல்ல என்ன கர்த்தாவே, அவளுக்கு ஸ்திரீயை உண்டாக்கி கொடுத்து அல்லோ கர்த்தாவே. அப்பிரகாரம் இனி கல்விவாகம் கழியாது இருக்கிற ஆண்குட்டிகளுக்கும் பெண்குட்டிகளுக்கும் ஒரு ஜீவிதத்தை கொடுக்குமாறாகணுமே நீ யாஜிக்கணும். ചോദിക്കുന്നതിനപ്പുറമായി തരുന്ന കർത്താവേ, അനുഗ്രഹിച്ച് ആശീർവദിക്കുമാറാകണമേ കർത്താവേ. നിന്റെ കൃപ പകരുമാറാകണമേ എന്ന് യാചിക്കുന്ന അപ്പ ദൈവമേ, നിന്റെ കൃപ പകരണമേ, പകരുമാറാകണമേ. രക്തക്കോട്ടയ്ക്കുള്ളിൽ ഓരോ മറച്ചു കൊള്ളണമേ കർത്താവേ. ഇത്രയും സമയം ഇവിടെ പ്രാർത്ഥിച്ചതെല്ലാം അങ്ങനെ ശ്രദ്ധയോടെ കേട്ടുവല്ല കർത്താവേ. ആ വിഷയങ്ങൾക്കെല്ലാം മറുപടി തന്ന് അനുഗ്രഹിച്ചതിനായി കോടാക്കോടി സ്തോത്രം ചെയ്യുന്നു, സ്തുതിക്കുന്നു കർത്താവേ. നിന്റെ കരങ്ങളിലേക്ക് സമർപ്പിക്കുന്നത് കർത്താവേ. അങ്ങയുടെ മുഖത്ത് നോക്കിയവരാരും ലജ്ഞിച്ച് പോയില്ല കർത്താവേ. അവരെല്ലാം ആളാമ്പറി പേരാമ്പറി അങ്ങ് അനുഗ്രഹിച്ചുവല്ലോ കർത്താവേ. നിങ്ങൾ അങ്ങ് വാഴ്ത്തത്വം ചെയ്തുവല്ലോ. എൻ്റെ സന്നിധിയിൽ വന്ന് നിങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുകയും ഞാൻ നിങ്ങളുടെ പ്രാർത്ഥന കേൾക്കുമെന്ന് പറഞ്ഞുവല്ലോ കർത്താവേ. ഈ സമൂഹത്തിൽ നിന്ന് പ്രാർത്ഥിച്ച എല്ലാ വിഷയങ്ങൾക്കും അങ്ങ് മറുപടി തന്ന് അനുഗ്രഹിച്ചതിനായി കോടാക്കോടി സ്തോത്രം ചെയ്യുന്നു. സുഖത്തെയും ബലത്തെയും തരില്ല എന്നൊക്കെ വരുന്നവർക്ക് എല്ലാവർക്കും സുഖത്തെ കൊടുക്കുമാറാകണമേ. ശരീരമായി വിഷമിക്കുന്നവർക്ക് എല്ലാവർക്കും ആ വിടുതല കൊടുക്കുന്നതിനായി സ്തോത്രം. കർത്താവേ, ഭാഷയും കുടുംബത്തെ അങ്ങയുടെ കരങ്ങളിലേക്ക് സമർപ്പിക്കുന്നു കർത്താവേ. അവരുടെ ആവശ്യങ്ങളിൽ കൂടെ ഇരിക്കുമാറാകണമേ. നിന്റെ ദാസം എടുക്കുന്ന എല്ലാ ഉപയോഗങ്ങളിലും അങ്ങനെ ഉപയോഗിക്കാനുള്ള കൃപ കൊടുക്കുമാറാകണമേ. ശക്തിയോടെ അത് ചെയ്യുവാനുള്ള ശാരീര ബലങ്ങളെ കൊടുക്കുമാറാകണേ. കുടുംബത്തെ അനുഗ്രഹിച്ച് ആശീർവദിക്കുമാറാകണമേ. ശാരീരം ഭൗഷിക ആത്മീയ നന്മകളാൽ അവർ നിറയ്ക്കുമാറാകണമേ കർത്താവേ. ആലയത്തിന് വേണം, പുതിയ ആലയം വേണമെന്ന് പറഞ്ഞ് കേട്ടി ഇത്രത്തോളം ചെയ്യുവാനുള്ള കൃപ കൊടുത്തതിന് സ്തോത്രം കർത്താവേ. അതിനുവേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്ന എല്ലാവരെയും അനുഗ്രഹിക്കണമേ. അവർ പ്രാർത്ഥിക്കുകയും കൊടുക്കുന്ന ആ സകലത്തിലെയും അങ്ങയുടെ കരങ്ങളിലേക്ക് സമർപ്പിക്കുന്ന അപ്പ ഉടൽ ഊഴിയക്കാരെയും അങ്ങടലിൽ തരുന്ന കർത്താവേ. ഓരോ കുടുംബങ്ങളെയും തരുന്ന കർത്താവേ. ഇതിനുവേണ്ടി സഹകരിക്കുന്ന എല്ലാ വ്യക്തികളെയും അങ്ങയുടെ തൃപ്പരങ്ങളിലേക്ക് സമർപ്പിക്കുന്നു. ശാരീരത്തിന് സുഖം ബലം പുതുശക്തി പുതുബലത്തെ കൊടുക്കുമാറാകണമേ. അനുഗ്രഹിച്ച് ആശീർവദിക്കുമാറാകണമേ എന്ന് യാചിക്കുന്നു. യേശുവിന്റെ നാമത്തിൽ ചോദിക്കുന്നു സ്വർഗീയ നല്ല പിതാവേ. ആമേൻ. കൈകളെ തട്ടി നന്ദി ചൊല്ലു. ആണ്ടവരെ നന്ദി രാജാ. സ്തോത്രം സ്തോത്രം ആണ്ടവരെ. നീതിയിൻ കരത്തിനാൽ താങ്കി നടത്തുവാ, നീതിയിൻ കരത്തിനാൽ താങ്കി നടത്തുവാ. எதற்குமே அஞ்சிடே கர்த்தரே என் வேலை, எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்து வியாதியில் இருக்கிற ஜனங்கள் வியாதியிலிருந்து விடுதலை பெறணும். நிறைய பேர் வியாதி சில நேரங்களில் இப்போ சொல்லும்போது அந்த வியாதியில் இருக்கவங்களுக்கு சரியான ஜபங்கள் குறைவுபடும். ஜபம் இருந்தால் அவர் அநேக ரட்சிக்க முடியும் தேவன். ஹல்லேலூயா. அநேக ஜப குறிப்பு பாச சொல்லியிருக்க மதன் சகாராச்சி இப்படி என்ன சொல்லியிருக்க நவமணியம்மான்ற சபைக்கு வருகிறவர்கள தான். பிராங்க்ளினுடைய ராஜேந்திரன், பிராங்க்ளி ராஜேந்திரனுடைய தாயார், அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபைனல் கார்டு ப்ராப்ளம், ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்க. மனசில் வச்சுங்க, வீட்டில் கூட ஜபம் பண்ணிங்க. ஆகையால் இந்த ஜப குறிப்புகளை வச்சுங்க. பொதுவாக சபைக்கு வருகிற எல்லாருக்காகவும் இந்த ஜப குறிப்புகளை மனசில் வச்சுக்கோங்க, ஜெபிங்க. இப்போது அதற்காக ஜெபிக்கும். வியாதியில் இருக்கவள் சுகம் பெறும்படியாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 பாப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை மிகவும் கிருபையா நேசிக்கிறேங்க அன்பு கர்த்தாவே. ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியானத்தில் கர்த்தாவே, நாங்கள் ஒரு மனதோடு கர்த்தாவே, பெரிய விசுவாசத்தோடு அப்பா சுகம் கொடுக்கிற தேவன் என்று
விசுவாசித்து நாங்கள் ஒரு மனதோட கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த ஜெபத்தை கேட்டு நீ பதிலோடு கொடுப்பதற்காக உங்க நன்றி அப்பா. அப்பா ஜெகோவா ரப்பா, உங்க தழும்புகளால் குணமானோம் என்று வாசிக்கிறோம் அப்பா. அப்பா ஏசப்பா நீ கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, உடைய வார்த்தையில வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் கர்த்தாவே சபையில் உள்ள சுகமாய் சுகமீனப்பட்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நினைவுறுகிறோம்ப்பா, உங்களுடைய பாத்திரத்தில் வைக்கிறோம்ப்பா. ஏசப்பா நீ உங்களுடைய காயப்பட்ட கரத்தினால் தொடுமுடியாக ஜெபிக்கிறோம், இப்பொழுதே தொடுமுடியாக ஜெபிக்கிறோம்ப்பா. காலத்தில் வந்து நல்ல சாட்சிகளை சொல்ல கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. பேர் சொல்ல ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய பாத்திரத்தில் வைக்கிறோம்ப்பா. ஏசப்பா நீ எவ்வளோ அற்புதங்களை செய்தீர்கள் கர்த்தாவே, அதே அற்புதத்தை கர்த்தாவே எங்கள் பாஸ்டர் ஜெபிக்கும் போது கர்த்தாவே நீ எவ்வளவோ கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், மரணப்படுக்கையிலேருந்து எவ்வளோ உயிர் ஜீவன் கொடுத்துருக்கிறார், அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது கூட கர்த்தாவே அப்பா சோகமாக இருக்கும் ஒரு பிள்ளைகளையும் கர்த்தாவே உங்களுடைய பாத்திரத்தில் வைக்கிறோம்ப்பா. நீர் உங்களுடைய காயப்பட்ட கர்த்தனால் தொடுமுடியாக ஜெபிக்கிறோம்ப்பா, விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் பெரிய காரியங்கள் செய்ய போவதற்காக நன்றி அப்பா. நீ உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே அப்பா. நான் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா ஏசப்பா இப்போ நாங்கள் உண்மையே நம்பியிருக்கிறோம் கர்த்தாவே, நாங்கள் எந்த டாக்டரையும் நம்பியில்ல கர்த்தாவே, நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்று சொல்லி கர்த்தாவே நீரே பரம வைத்தியர் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, உங்களுடைய ரத்தம் எவ்வளோ வல்லமை உள்ளது என்று நாங்கள் வாசிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுது சுகவீனமாக இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்கள் செய்யப்போதுக்காக கன்றி கர்த்தாவே, சுக படுக்கை பலவீன படுக்கைகள்லாம் மாற்றி கர்த்தாவே ஜீவன் சுக பலன் கொடுத்து கர்த்தாவே உம்முடைய நாம் மகிமைப்படுத்த கிருபை பாராட்ட போவதற்காக நன்றி அப்பா. எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதிகமாக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, துந்திக்கான மகிமை எல்லாம் அது ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவினால் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அற்புதம் செய்பவே அகிலம் படைத்தவே, அற்புதம் செய்பவே அகிலம் படைத்தவே, யுத்தத்தில் வல்லவே வின்பர் ஜெயிக்கிறார், யுத்தத்தில் வல்லவே வின்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கோ தேவனுக்கு கோடி கோடி சோத்ரோ, வாழ்வழிக்கும் இசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் சோத்ரோ. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்ரோ, வாழ்வழிக்கும் இசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் சோத்ரோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடைசியான ஜெபக்குறிப்பு அப்படியே எழுந்திருக்கலாம் எல்லாரும், சோதரி அப்படியே எழுந்திருக்கலாம். கடைசியாக ஜெபிக்கிற ஜெபக்குறிப்புகள்னா ஊழியர்களுக்காக, அவர்கள் குடும்பங்களுக்காக, அவர்கள் ஆரோக்கியத்திற்காக. ஏன்னா ஊழியர்கள் பலனோடு இருந்தால் அவங்களுக்காக அதிக ஜெபிக்க முடியும், அதிக காரியங்களை எல்லாவற்றையும் நேராக செய்ய முடியும். மாஸ்டர் குடும்பத்துக்காக, அவங்க மனைவிக்காக, அவங்க ஒய்ஃப் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, இங்கே இருக்கிற ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிங்க. இப்போ எல்லாருக்கும் ஜெபிக்க போகிறோம், ஜெபித்து அப்படியே உங்களுக்காகவும் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி முடிக்கப்படும். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எம்மை ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் அன்பின் தகப்பனே அப்பா, இந்த உபவாச செபத்தில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அழைத்து வந்து நம்முடைய நோக்கங்களை நேர்த்தியாக செய்ய முடியாது, நம்முடைய கிருபை தந்ததற்காக நன்றி. இந்த வேலையில் கூட ஆண்டவரே இந்த சபை நீர் ஏற்படுத்த எஸ்தர் பிரேரஸ் ஊழியத்தையும் ஆண்டவரே, இந்த ஊழியத்தினுடைய எல்லா தேவைகளிலும் நம்முடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஊழிய அப்பா, இந்த ஊழியத்தின் அப்பா சோதரிக்கிற போதகராக இருக்கிற பாஸ்டர் ஜேம்ஸை ஆசீர்வதிங்க, அவரை பலப்படுத்துங்க, அவருடைய மனைவி பிள்ளைகளை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நேர்த்தியாக செய்யவும் இன்னும் பலனும் ஆரோக்கியத்தை கொடுங்க. அவருடைய கைகளை ஸ்திரப்படுத்துங்க ராஜா ஆண்டவரே. பொருளாதாரத்திலும் அவருடைய அவர் கைகளை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க அப்பா. ஊழியத்தை நடத்தக்கூடிய ஞானத்தை விவேகத்தை தாங்க, சரீரத்தில் எல்லா பலவீனங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க அப்பா. இந்த ஊழியத்தில் உடன் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் நீர் ஆசீர்வதிக்க முடியா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஒவ்வொருவருடைய கிருபை இருக்கட்டும், சுகம் இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா. நம்முடைய பாதுகாப்பு அவர்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. அவர் தேவைகள் எல்லாம் பரிபூர்ணமாக சந்திக்க முடியா செபிக்கிறோம் ஆண்டவரே. வெயிலாகிலும் மழையாகிலும் ஆண்டவரை சேதப்படுத்தாதபடி எல்லாத்தையும் இருக்கவங்க விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. இந்த வேலையில் அப்பா ஒவ்வொரு ஊழியர்களையும் நீர் ஆண்டவரே பாதுகாத்து அவர் விதமாக ஆசீர்வதிங்க அப்பா. உங்களுடைய சிறகுகளாலே மூடுங்க ஆண்டவரே.
பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கடி ஸ்தம்பமாகவும் இல்லை அப்பா, பாதுகாத்து வழி நடத்த முடியா செபிக்கிறோம் அப்பா. இந்த வேலையில வந்திருக்கிற ஒவ்வொரு அப்பா சோதரிக்கிற ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த வேலையிலே உம்முடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன், ஏசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய நீதியை நிறைவேற்ற முடியாக செபிக்கும்படி வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. உங்களுக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கும், எத்தனையோ குறைகள் இருந்தால் அதன் மத்தியில் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உம்மிடத்திலே செபித்து இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா சோதரிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறவருடைய ஜெபத்தை நீர் உம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஜெபிக்கிறவன் ஜெபம் கேட்கப்படுதோ இல்லையோ, ஆனால் ஜெபிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்றது எங்களுக்கு அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் வந்த ஒவ்வொருவரையும் அப்படியாக அப்பா உம்முடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக இருக்கட்டும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா வறுமைகள் தடைகள் மாறட்டும், வியாதிகள் பலவீனங்கள் மறைந்து போகட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் விரோதமாக இருக்கிற பிசாசின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் கட்ட விழுக்கப்படுவதாக. சமாதான குலைச்சல்கள், போராட்டங்கள், சண்டைகள், எரிச்சல்கள், பிரிவினைகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியின் கிரியைகள் இப்போது இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தை விட்டு வெளியேறு என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். சமாதானத்தை குலைக்கிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். இனி ஒருபோதும் அவங்களுடைய இயேசுவின் சந்ததி பிள்ளைகள் மத்தியிலே உனக்கு கிரியை செய்ய அதிகாரம் இல்லை, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. உடைய கிருபையினாலே அப்பா அவனுடைய கரத்தில் மூடி பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா வறுமை எல்லாம் மாற்றி போடுங்க ராஜா. தகப்பனேமை சோதரிக்கிற ராஜா ஆண்டவரே, எல்லா வியாதியின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே. எல்லா பாவங்கள் சுவாபங்கள் எல்லாம் ஆண்டவரே பாவ சுவாபங்கள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்திலே. அப்பா இச்சையின் ஆவி பொல்லாத ஆவியின் உலகத்தின் கிரியைகளுக்கு விலக்கி காத்து கொள்ளுங்க. இந்த உலகத்தில் இருக்க தீமைக்கும் மாயைக்கும் அப்பா நம்முடைய பிள்ளைகளை விலக்கி காத்து கொள்ளுங்க. பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த வேளையில் ஆண்டவரே மெய் சோதரிக்கிறோம். எத்தனையோ பேர் தன் அப்பா சோதரம் தன் உறவுகள் ஆண்டவரே பிள்ளைகள் அப்பா தூர இடத்துல வியாதியா இருக்கிறாங்க, பலவீனமா இருக்காங்க, நான் போக முடியவில்லை என்று தவிக்கலாம். ஆனால் இப்போது நம்முடைய சமூகத்தில் அவர்கள் கண்ணீர் வடித்திருக்கிற இவங்களுடைய ஜபத்தை கேட்டு அப்பா நீ சமீபத்திற்கும் மாத்திரமல்ல, நீ தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறீர் அப்பா சோதரிக்கிற ஆண்டவரே. நூற்றுக்கு அதிபதிய வேலைக்காரனை வீட்டில் இருக்கும் போதே சுகம் கொடுத்த என் தேவன், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய அப்பா சோதரிக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்படுவதாக. இவருடைய வியாதியின் கட்டில் இருந்தால் அவர் தூர தேசத்துல தூர இடத்துல இருந்தாலும் அவர்கள் இப்போதே இவருடைய கண்ணீர் நிமித்தம் இவருடைய ஜபத்தின் நிமித்தம் அவர்கள் பரிபூர்ண சுகம் இப்போது உண்டாகட்டும். இப்படி வல்லமை ஊடுருவிந்து பாய்வதாக. அற்புத கரம் கிரிய செய்யட்டும். எல்லா கடன்கள் எல்லாம் மாறட்டும், வறுமைகள் மாறட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் நம்முடைய அன்பும் சமாதானம் பெருகுவதாக. வந்திருக்கிற ஒவ்வொரு இரத்த கொடைகளை மறைத்து கொள்ளுங்க. உம்முடைய நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி ராஜா. இம்மட்டுமாய் செபத்தை கேட்டதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தவின் இடத்தில் ஆண்டவர் வருகை மட்டும் இன்றும் என்ற சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ.